இஸ்லாமிய அகீதாவின் பார்வையில் சுவர்க்கம், அந்த சுவர்க்கம் எங் மத்தியில் ஏற்பட, சுவர்க்கத்துடைய ஒரு சிறிய வர்ணனை, இந்த சுவர்க்கம் பற்றிய ஒரு சிறிய ஒரு அறிமுகம் என்கின்ற அமைப்பில், இரண்டு விஷயங்களை உள்ளடக்கிய அமைப்பில், அகீதா ரீதியாகவும் சொர்க்கத்தை பற்றிய சில செய்திகளை நாம் பொதுவாக தெரிந்து கொள்கின்ற அமைப்பிலும் இந்த தலைப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த சுவர்க்கம் பற்றிய ஒரு அகீதா பார்வை என்று சொன்னால், நாம் சுவர்க்கத்தை அதனுடைய உள்பகுதி, அதனுடைய இன்பங்கள், அதனுடைய சுகங்கள் என்று நிறைய நம்ம படித்திருக்கிறோம், நிறைய கேட்டிருக்கிறோம். ஆனால் சுவர்க்கம் என்பது இஸ்லாத்துடைய அகீதாவில் உள்ள ஒரு அம்சம் என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். அதை நம்புவது ஈமான், அதை நிராகரிப்பது குஃப்ர். ஒருவர் மறுமை நாளை நம்புகிறார் என்று சொன்னால், அந்த மறுமை நாள் நம்பிக்கையில் இறைவனது நம்பிக்கை என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும், இருக்கும். இறைவனை நம்புகிறார் என்று சொன்னால் அதில் மறுமை நம்பிக்கை என்ன செய்யும், இருக்கும். ஒருவர் மறுமையை நம்புகிறார் என்றால் அந்த மறுமையை பற்றிய முறையாக நம்புதல் அவர்கிட்ட என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இப்போ இறைவனை நம்புதல் என்றால் மறுமையை நம்புதல் அதில் அடங்கியிருக்கும். மறுமையை நம்புதென்றால் இறைவனை நம்பி அடங்கியிருக்கும் என்பதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால், குர்ஆன்ல எல்லாம் நிறைய இடங்கள் அல்லாஹு தாலா இன் குந்தும் துமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகர், இப்படி தான் அல்லாஹு தாலா சொல்வார், நீங்கள் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் ஈமான் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால். அந்த இரண்டையும் இணைச்சு தான், இறைவனை ஈமான் கொள்ளுதலோடு மறுமை ஈமான் கொள்ளுதலே அல்லாஹு தாலா இணைத்து சொல்வான். ஆறு விஷயங்கள் ஈமான் கொள்ள வேண்டி இருந்தாலும் இந்த இரண்டையும் அல்லாஹ் என்ன செய்வான், பல இடங்களில் இணைத்து சொல்வதை நம்ம பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட, மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகர், யார் மறுமை அல்லாஹுவையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டிருக்கிறாரோ, ஃபல் யுக்ரிம் தைஃபஹு, அவர் தனது விருந்தாளியை கண்ணியப்படுத்தட்டும், அதே போல நல்லதை கொண்டு அவர் பேசட்டும், இல்லாத மௌனமாக இருக்கட்டும், இது போன்ற வார்த்தைகளை நம்ம பார்க்கிறோம். இந்த இடங்களில் எல்லாம் இறைவனையும் மறுமையும் இணைத்த நம்பிக்கை என்ன செய்கிறது, சொல்லப்படுகிறது. காரணம், ஒருத்தர் சொல்றார் நான் இறைவனை நம்புகிறேன் ஆனால் மறுமை நாளை நம்பவில்லை அப்படின்னு சொன்னால், நான் இறைவனை நம்பவில்லை என்றதுக்கு சமம் அது. இறைவனை நம்புகிறேன் மறுமை நாளை நம்பலைன்னா, நான் இறைவனை பார்க்கவும் போறதில்லை, இறைவனை விசாரிக்கவும் போறதில்லை அப்படின்னா இறைவன் இல்லை என்று சொல்றதுக்கு அது சமம். அதே போல நான் மறுமையை நம்புகிறேன், இறைவனை நம்பவில்லைன்னா மறுமை நாள் என்னதுக்கு. எனவே இந்த ரெண்டும் ஒன்றோடு பின்னி பிணைந்த நம்பிக்கைகள். அதே போல ஒருத்தர் சொல்றாரு நான் மறுமையை நம்புகிறேன் ஆனால் சொர்க்கத்தை நம்பவில்லை, நரகத்தை நம்பவில்லை, விசாரணையை நம்பவில்லை, அங்கே மௌத்து என்ன இல்லாமலாக்கப்படும், எல்லோரும் நிரந்தரமாகத்தான் இருப்பார்கள், அதை நம்பவில்லை, மீசானை நம்பவில்லை, சிராத்தை நம்பவில்லைன்னா அடுத்து என்ன, மறுமையை நம்பவில்லை என்பதுதான் அதனது அர்த்தம். மறுமையை நம்பவில்லைன்னு அர்த்தம். நான் வந்து முகத்தை கழுவினேன் நான் கன்னத்தை கழுவில்லை, மூக்க கழுவலை, வாயை கழுவலை, நெத்தியை கழுவலை, கண்ணை கழுவலைன்னு என்ன அர்த்தம், முகத்தை கழுவலேன்னு அர்த்தம். இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், சில நம்பிக்கை அப்படி இருக்குது, இஸ்லாத்துக்கு வெளியே உள்ளவர்கள்ட்ட சில நம்பிக்கை இருக்குது, மறுவாழ்வை ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் வந்து மற்ற எதையும் சொல்ல மாட்டான். மறுவாழ்வுன்னு ஒன்று இருக்குது, சும்மா சந்தோஷமாக மகிழ்ச்சியாக என்ன நம்ம இருந்துட்டு போகிற மாதிரி சொல்வார்கள். எனவே மறுமை நம்புதல் என்றால் இஸ்லாத்தில் மறுமையையும் மறுமையில் இறைவன் சொன்ன விஷயங்களையும் சேர்த்து நம்புதல். அதில் பிரதானமானது, மிக பிரதானமானது எது, சுவர்க்கம் நரகம். மிக பிரதானமானது சொர்க்கத்தை நம்புதல், நரகத்தை நம்புதல் மிக பிரதானமானது. இறைவன் எம்மை விசாரிப்பான் என்று நம்புதல், இறைவன் எம்மை விசாரிப்பான், அந்த விசாரணைகளின் ஊடாகத்தான் எமக்கு சொர்க்கம் நரகம் வழங்கப்படும் என்று நம்புதல். எனவே மறுமை நம்புதல் என்ற அகீதாவிற்குள்ளே அதாவது கிளையம்சங்களாக கருதப்படக்கூடியவைகளை நம்புதல் என்ன செய்யும், உள்ளே அடங்கும். அதுல ஒன்றுதான் சுவர்க்கம் நரகம் என்பது. நம்ம மறுமை என்ற சிந்தனை எடுத்தாலே நமக்கு முதலாவது என்ன வரும், இறைவனுடைய விசாரணையும் சுவர்க்கம் நரகம் தான் நம்முடைய சிந்தனையில வரும். எனவே முதலாவது அம்சமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், சுவர்க்கம் நரகம் என்பது மறுமையை நம்புதலோடு சம்பந்தப்பட்டது. இப்போ உதாரணமாக நம்ம சொல்றோம், நீங்கள் ஈமான் என்றால் என்ன, அல்லாவை நம்புதல், மலக்குமார்களை நம்புதல், வேதங்களை நம்புதல், தூதர்களை நம்புதல், மறுமை நாளை நம்புதல், கலா வல் கதிர் இதை நம்புதல். இதில் எங்க சொர்க்கம் இருக்குது, இதில் எங்க சொர்க்கம் இருக்குது அப்படி என்றால் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த சொர்க்கத்தை, அதாவது அகீதாவின் பார்வையில் சொர்க்கம் என்று பேசுகிற நேரத்தில் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், மறுமையை நம்புதல் என்ற பகுதியில் தான் சொர்க்கம் நரகத்தை நம்புதல் என்பது என்ன செய்யும், அடங்கும். மறுமையை நம்புதல் என்ற பகுதியில் தான் சொர்க்கம் நரகத்தை நம்புதல் அடங்கும். விசாரணை எந்த பகுதியில் அடங்கும், சொர்க்கம் நரகத்தை நம்புதல் என்ற பகுதியில், இந்த மறுமையை நம்புதல் என்ற பகுதியில் என்ன செய்யும், விசாரணை அடங்கும். இதெல்லாம் எதில் அடங்கும், அப்போ யௌமுல் ஆகர்,
மறுமை நாளில் அதாவது நாங்கள் அதாவது இறைவன் மறுமை நாளை நம்புதல் என்ற பகுதியில் தான் இவைகள்லாம் என்ன செய்யும் அடங்கும் என்றதை நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப ஒவ்வொரு பகுதியிலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரிவாக எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார். இந்த ஆறு விஷயங்களையும் ரசூலுல்லாஹி சொன்னாலும் இந்த ஆறு விஷயங்களுக்குள்ள எதெல்லாம் அடங்கும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். இப்போ ஒருவர் வந்து நான் தூதரை நம்புகிறேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம அகீதாவில் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் அது. நாம் தூதரை நம்புகிறேன், தூதர்களை நம்புகிறேன் இப்படி என்று ஒருத்தர் நம்பிட்டார் என்று சொன்னால் அவருடைய நம்பிக்கை வந்து தூதர்களை நம்பினதாக ஆகிரும். ஆனால் மூசாவை நம்பவில்லை. என்ன, நான் வந்து யாரை நம்பல, மூசாவை நம்பவில்லை, தூதர்களை நம்ப சொல்லி தானே வந்திருக்குது, அதுல மூசா வரலையே, அதனால நான் மூசாவை நம்பவில்லைன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? தூதரை நம்பினார் அவரு, தூதரை அவர் நம்பவில்லை. யாருக்கு இதை சொல்லலாம் மூசாவை நம்பவில்லை என்று? அப்பதான் ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாரு. அவருக்கு இஸ்லாம் என்றால் என்னன்னு தெரியும், முஸ்லீம் என்றால் என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. இப்படிங்க நான் இந்த அஞ்சு ஆறு விஷயத்தை நம்புறேன், இந்த மூசாண்டு பூசா சொல்றீங்களா அது என்ன அப்படின்னு கேட்டா அவருக்கு வேணும்னா என்ன செய்யலாம், ஒரு மன்னிப்பு கொடுக்கலாம், தெரியாம இருக்கிறாரு, ஜஹில்ல இருக்கிறாரு. அவருக்கு படிப்பிச்சு மூசா அலை இஸ்லாம் என்பது இறை தூதர்கள் ஒருவர், முகமது சல்லாஹ் அலுவலம் மாதிரி ஒருவர் தூதர்கள் ஒருவர், முகமது சல்லாஹ் இறுதி நபி, இப்படி என்ன செய்யலாம், அவருக்கு படிப்பிக்கலாம். ஆனால் தெரிஞ்ச ஒரு மனுஷன் வந்து என்ன, நான் வந்து மூசாவை என்ன செய்ய மாட்டேன், நம்ப மாட்டேன், இப்ராஹிம் மேல என்ன செய்ய மாட்டேன், நம்ப மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் என்றால் அவர் தூதர்மார்கள் எல்லோரையும் நிராகரித்ததற்கு சமம். அல்லாஹ் தஆலா சொல்றான், நூஹுடைய அதாவது நூஹுடைய மக்கள் தூதர்களை நிராகரித்தார்கள். நூஹுடைய மக்கள் தூதர்களை நிராகரித்தார்கள். நூஹுடைய மக்கள் எங்க தூதர்களை நிராகரித்தார்கள்? நேரடி வசனத்தில் எடுத்தா தூதர்மார்கள் அதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்க, வந்தாங்க. அப்ப நூஹுடைய மக்கள் தூதரை நிராகரித்த தூதர்களை நிராகரித்தார்கள் என்ற அர்த்தம் என்ன? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை நிராகரிச்சா இருக்கிற எல்லா தூதர்களையும் நிராகரித்ததற்கு சமம். அதே போல முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிராகரிக்க கூடிய கிறிஸ்தவர்கள் மற்ற எல்லா தூதர்களையும் ஏற்றிருக்கிறார்கள், அப்படியா இல்லையா? மற்ற எல்லா தூதர்களையும் ஏற்றிருக்கிறாங்க. ஆனா நாங்க அவங்களை முஸ்லீம் சொல்லுவோமா? இல்ல, எல்லா தூதர்களை ஏற்றால்தான் எனது வருசுலிகி என்று ஏற்றுக்கொண்டதற்கு சமம் என்பதை புரிஞ்சு. என்ன நம்ம சொல்லலாம் அப்படி என்று சொன்னால், சில நபிமார்களுடைய பெயர்கள் சொல்லப்படல, அவைகள் நம்ம பொதுவாக என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், இவ்வளவுதான். இதே மாதிரி ஒவ்வொரு நம்பிக்கையிலும் சில கிளை அம்சங்கள் என்ன உள்ள உண்டு. மறுமை நாளை நம்புதல் என்பதற்குள் தான் சொர்க்கம் நரகம் நம்புதல், மறுமை நாளை விசாரணை செய்தலை நம்புதல், இதெல்லாம் என்ன செய்யும் அடங்கும். ஒருவர் மறுமை விசாரணையை மறுத்தார் என்றால் அவர் யௌமுல் ஆகர் என்ற நம்பிக்கை என்ன செய்கிறாரு, மறுக்கிறார் என்பதற்கு சமம். ஒருவர் சொர்க்கம் நரகம் என்பதை மறுத்தார் என்று சொன்னால் அவர் மறுமை நாளுடைய நம்பிக்கை என்ன செய்கிறார், மறுக்கிறார் என்பதற்கு சமம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது முதல் அம்சம். இரண்டாவது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தையும் நரகத்தையும் படைத்து எங்களை வந்து ஆசையூட்டி அச்சமூட்டுகிறார். சொர்க்கத்தை அல்லாஹ்வுத்தால படைக்கல, இப்படி அகீதால பேசக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு, சொர்க்கத்துக்கு அல்லாஹ்வுத்தால படைக்கல, நரகத்தை படைக்கவில்லை. அல்லாஹ்வுத்தால வணங்க சொல்கிறான், அல்லாஹ்வுத்தால எங்களை வணங்க சொல்கிறான். நாங்கள் வணங்குவது கடமையா? கடமை இல்ல, நூறு வீதம் கடமை. அல்லாஹ்வை நாங்கள் வணங்குவதற்கு அவன் எங்களை படைத்ததே போதுமானது, அவன் எங்களை படைத்ததே போதுமான. இந்த உலகத்தில் எங்களை வந்து படைச்சி ஒரு படைப்பாக உருவாக்கி உயிர் தந்து இந்த உலகத்தில் சந்தோஷங்களையும் மகிழ்ச்சிகளையும் ஏற்படுத்தி போட்டி உணர்வின் ஊடாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமைத்ததற்கே நாங்கள் என்ன செய்யணும், இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஒரு கவிஞர் சொல்வதாக ஒரு அறிஞர் எடுத்து காட்டுகிறார், சொர்க்கத்தையும் நரகத்தையும் நான் படைத்திராது விட்டால் நான் வணங்கப்படுவதற்கு தகுதியற்றவனா? சொர்க்கத்தையும் நரகத்தையும் நான் படைத்திராது விட்டால் நான் வணங்கப்படுவதற்கு தகுதியற்றவனா அப்படின்னு ஒரு கவிதையில இறைவன் சொல்வது போல ஒரு வசனத்தை என்ன செய்ய ஒரு அறிஞர் சொல்லி கேட்டார். அப்படின்னா என்ன, நாம் அல்லாஹ்வை வணங்குகிற நேரத்தில் சொர்க்கம் நரகம் அதற்கு அந்த நரகத்தை பயந்தும் சொர்க்கத்தை ஆசை வைத்தும் வணங்குமாறு தான் அல்லாஹ்வுத்தால சொல்கிறான். ஆனால் நன்றி உணர்வும் நம்ம என்ன செய்ய வேண்டும், அதிகமாக இருக்க வேண்டும். நன்றி உணர்வின் காரணமாக கூட இறைவனை நிறைய என்ன செய்ய வேண்டும், நாங்கள் வணங்க வேண்டும். இதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட பிலால் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வுத்தால முன் சென்ற பிந்திய பாவங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிட்டான், திருப்பி ஏன் வணங்குறீங்கன்னு கேட்கிறாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன் வணங்குறீங்க, மன்னிச்சுட்டா அர்த்தம் என்ன, அடுத்து என்ன, சொர்க்கம் நரகம் இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு பின்னால நம்ம ஏன் இப்போ நமக்கு வந்து அல்லாஹ்வுத்தாலோட அறிவிப்புன்னு கிடைக்குது, என்ன உங்களை எல்லாம் அல்லாஹ்வுத்தால மன்னிச்சிட்டாண்டு, அதுக்கு பிறகு எப்படி இருக்கும், அல்லாஹ் தான் மன்னிச்சிட்டான்னு கன்ஃபார்மா நூறு வீதம் தெரியுதானே, நினைச்ச மாதிரி என்ன செய்யலாம், வாழலாம்னு அர்த்தம். ஏன்னா நம்ம அல்லாஹ் மன்னிச்சிட்டான், மஃபூர்,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட பிலால் எல்லாம் கேக்குறா, அல்லாஹ் உத்தலவோட எல்லாவற்றையும் மன்னித்து விட்டான், ஏன் இவ்வளவு கால் வீங்க வீங்க வணங்குறீங்க? ரசூலுல்லாஹி சொன்னது என்ன? அஃலா அகூனு அப்தன் ஷகூரா, நன்றி உள்ள ஒரு அடியானாக நான் இருக்க வேண்டாமா? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சொர்க்கம் நரகம் என்ற நம்பிக்கையில் எப்படி ஒரு விளக்கத்தோடு இருந்தார்கள்? இந்த செய்தி என்ன? ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு ஆதாரம். இறைவனை நன்றி உணர்வோடு வணங்குகிற நேரத்தில் ரூஹானிய உயிரோட்டம் அதிகமாக இருக்கும். எங்கள்கிட்ட உயிர், அந்த உயிர் ஓட்டம் என்ன செய்யும்? எங்களுடைய வணக்க வழிபாடுகளில் அதிகமாக இருக்கும். எனவே இரண்டாவது அம்சம், இறைவன் நாம் தெரிந்து, முதல் அம்சம் சொல்லிட்டேன், இரண்டாவது அம்சம் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். இறைவன் சொர்க்கம் நரகத்தை படைக்காது விட்டாலும் மனிதன் இறைவனை வணங்க கடமைப்பட்டவன், இறைவனை வணங்க கடமைப்பட்டவன், நன்றி உணர்வுக்கு அவன் வணங்கி ஆக வேண்டும் என்ற கடமையில் அவன் என்ன உள்ளவன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது அம்சம் என்ன அப்படின்னு சொன்னால், சுவர்க்கம் கூலியாக சொர்க்கம் எங்களுக்கு தரப்படுகிறது அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் இதை எப்படி அல்லாஹு தஆலா சொல்றான் என்பதை நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். கூலியாக எங்களுக்கு சுவர்க்கம் தரப்படுகிறது, ஆனால் இந்த கூலி என்பதை எப்படிப்பட்ட கூலியாக சொல்றான்னு குர்ஆன்ல மத்த இடங்களை வச்சு நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். உதாரணமா, உங்களை நீங்க ஒரு கடை வச்சுக்கிறீங்க, ஒருத்தர் வந்து வேலை செய்யறாரு, காலையிலிருந்து அந்த பொருள்களை வந்து ஒழுங்குபடுத்தி அதை செஞ்செல்லாம் வேலை செய்யறாரு. எவ்வளவு சேலரி கொடுப்பீங்க? ஒரு 1000 ரூபா, ஒரு 2000 ரூபா கொடுப்பீங்க. இந்த அப்படி கடையில் உள்ள 100000 அப்படி நீங்க கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இவன் செஞ்ச வேலைக்கு 1000 ரூபா ஓகே, பிரச்சனை இல்லை, ஒரு 1500 ரூபா என்ன கொடுக்கலாம், அல்லது 2000 ரூபா கொடுக்கலாம்னு தெரியும். 100000 தூக்கி நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? கொடுக்க மாட்டீங்க. கொடுத்தா அவன் கூலி என்ன நினைக்க மாட்டான். நீங்க கொடுத்துட்டீங்கன்னா கூலியே 2000-2500 தான் இருக்கும். மற்ற எல்லாமே 97,000-97,500 அவர் கிஃப்டா என்ன செஞ்சது, தந்ததெல்லாம் அவன் சொல்லுவான். சொர்க்கம் இப்படித்தான், சொர்க்கம் என்ன இப்படித்தான். சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் செஞ்ச வேலைக்கு கூலி என்றா நம்ம வந்து சொர்க்கமே போக இயலாது. நம்ம வந்து என்ன செய்ய முடியாது? சொர்க்கமே போக முடியாது செஞ்ச வேலைக்கு கூலி என்றா. ஏன்? பதிலாக இந்த உலகத்துல எல்லாமே அனுபவிச்சாச்சு, எதற்காக இறைவன் கூலி தர வேண்டிய அவசியமே இல்லை. எங்க நம்பிக்கையில் என்ன இருக்கணும்? இறைவன் வந்து, யாழ நான் நிறைய தொழுதிக்கிறேன், நோன்பு வச்சுக்கிறேன், எனக்கு நீ கட்டாயம் கூலி தரணும்னு எவனும் கேட்கலாது. இறைவன் என்ன செய்ய முடியாது? எவனும் கேட்க முடியாது. இறைவன் சொர்க்கத்துக்கு அனுப்பினால் எங்களுடைய அக்கைதா ஃபதுல், இறைவனுடைய அருளின் காரணமாக, இறைவனது சிறப்பின் காரணமாக, இறைவனது ரஹ்மத்தின் காரணமாக சொர்க்கம் நுழைகிறோம். செஞ்ச வேலைக்கு சொர்க்கம் அல்ல, செஞ்ச வேலைக்கு கூலி என்று இறைவன் சொல்லுகிறான். அது இறைவனுடைய என்னது ஒரு சிறப்பாக எங்களுக்கு இறைவன் சொல்லுகின்ற ஒரு சொல்லாடல். நாங்க செஞ்ச விஷயத்துக்காக அல்லாஹ் உங்களுக்கு கூலியா உங்களுக்கு தாரேன்னு சொல்றான். ஆனால் மற்ற வசனங்கள் எல்லாம் நம்ம பார்க்கிற நேரத்தில் வந்து அப்படி விளங்கல. அதனாலதான் அஹ்லு சுன்னா ஜமாத்துடைய அகீதாவை நம்ம படிக்கிற நேரத்தை சொல்லுவார்கள், சொர்க்கத்திற்குள் இறைவன் நுழைத்தால் பிஃபதுலிஹி யுதுஹிலுல் ஜன்னா பில் ஃபதுல் பிஃபதுலிஹி, அவனது சிறப்பை கொண்டு சொர்க்கத்துக்குள் நுழைவிக்கிறான். ஒருவனை இறைவன் என்ன செய்யறான், நரகத்துக்குள் நுழைவிக்கிறான் நீதியாக. சொர்க்கத்துக்குள்ள நுழைச்சா சிறப்பாகவும் அருளாகவும், நரகத்துக்குள்ள நுழைச்சா நீதியாக, அநியாயம் இல்லாம தான் என்ன செய்வான் நுழைப்பான். இது எங்களுடைய அக்கீதாவில் இருக்கணும். எனவே இது மிக முக்கியமான ஒரு பகுதி. நாம் சொர்க்கம் நுழைவது வந்து இந்த ஒரு நாள் வேலை செஞ்ச மாதிரி தான், செஞ்ச வேலைக்கு சொர்க்கம் தரவே இயலாது. செய்த வேலைக்கு, நாம் எல்லோரும் செய்கின்ற வேலைக்கு சொர்க்கம் தர முடியாது. ஏன்? மூச்சில இருந்து, இந்த வாழ்க்கையில் இருந்து, பகுத்தறிவில் இருந்து, நம்ம பண்ற சந்தோஷத்தில இருந்து, இன்பங்களில் இருந்து, துன்பங்களில் நமக்கு தெரியாத துன்பங்களில் இருந்து காப்பாத்தியதில் இருந்து நன்றி செலுத்தினத்தை எடுத்து, தேங்க்ஸ் பண்றோம் இருக்கிறதே, நன்றி செலுத்தினத்தை எடுத்து பார்த்தாலே ஒண்ணுமே இல்லை. நல்லா தின்னுட்டு அல்ஹம்துலில்லா, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு, முடிஞ்சு நன்றி, நன்றி என்ன முடிஞ்சு, அல்லாஹ் அதை என்ன செய்யறான், அல்ஹம்துலில்லா சொல்லிட்டியா உனக்கு பெரிய கூலி, அல்லாஹ் என்ன செய்யறான், நீ அல்ஹம்துலில்லா சொன்னதுக்காக பெரிய கூலி, அல்லாஹ்வுத்தால பெரிய கூலி தாரா. அப்ப அல்லாஹ்வுத்தால இவ்வளவு பெரிய கூலி தாரா, நீ சொன்ன அல்ஹம்துலில்லாகா, நீ சொன்ன அல்ஹம்துலில்லாக்கு அவனுடைய சிறப்பு அது. அவன் வந்து மிகவும் என்ன, து ஃபத்லின் அதீம், அல்லாஹ் மிகப்பெரிய சிறப்புக்குரியவன் இடத்துக்கு அது ஆதாரம். அது போல ஒரு சுபஹானல்லாஹ் எடுத்து அல்லாஹ்வுத்தால சொர்க்கத்துல என்னது தாவரங்களால நிரப்புறான், ஒரு சுபஹானல்லாஹ் எடுத்து, அப்படின்னு அர்த்தம் என்ன, அல்லாஹுத்தால சிறப்புள்ளவனாக என்ன செய்கிறான் இருக்கிறான். நன்மை செஞ்சா பல கோடி நன்மைகளா, ஒரு நன்மை செஞ்சா 7, 70, 800 மாத்திரம் அல்லாஹுத்தாலா. நம்ம வந்து கடையில வேலை செஞ்சா ஒருத்த வந்து 7, 700, 7000, 8000 மாத்தி கையில் தருவானா?
அப்படி தரப்போறது இல்ல. அப்படி தந்தா என்ன சொல்லுவோம்? அந்த கடை விட்டு விலகவே மாட்டோம். விலகிட்டா அப்படிப்பட்டவர் வைக்கிறது. அப்ப என்ன அல்லாஹு தஆலா பன்மடங்காக்கி தருவதுதான் சொர்க்கம். செஞ்சதுக்கெல்லாம் கூலி. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எவரும் அமலால் சொர்க்கம் போவதில்லை. எவரும் அமலால் சொர்க்கம் போவதில்லை. அமலால் எவரும் சொர்க்கம் போ அமல் சொர்க்கம் செல்ல ஒரு நிபந்தனை. அமல் வந்து சொர்க்கம் செல்ல ஒரு நிபந்தனை. அந்த அமலால நீங்க சொர்க்கம் போகல, புரிஞ்சுக்கணும். அமல் வந்து நீங்க சொர்க்கத்துல போவதற்கான ஒரு நிபந்தனை. அந்த நிபந்தனையே தவிர செஞ்ச அமலுக்கு ஈக்குவலா தான் சொர்க்கம் செஞ்சிடக்கூடாது, நினைச்சிடக்கூடாது. அப்ப நம்ம இந்த துவாவை விட்டுறணும். எது சிலர் துவா கேட்கிற, யா அல்லாஹ் எனக்கு வந்து சொர்க்கம் போகாட்டி கூட பரவாயில்ல, நரகத்தை போ நரகத்துல செஞ்சிடாத போற்றாதேன்னு. அப்படின்னா என்ன, இவர் செய்யற அமலை ஒப்பிட்டு பாக்குறாரு, கம்பேர் பண்ணி பார்த்து, இதெல்லாம் நம்ம சொர்க்கம் போற லெவல்ல இல்லை, அதனால என்னை நரகத்தை விட்டு காப்பாத்திரு. இது துவாவா? இது நீ வந்து நல்ல அமல் செஞ்சாலும் சொர்க்கம் போறதுக்கு தகுதி இல்லை. முழுசு முழுசு அமல் செஞ்சாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது போல யாரையும் அவரது அமல் சொர்க்கத்திற்கு நுழைவிப்பதில்லை அப்படின்னு சொல்ற. அப்போ ஒருத்தர் கேட்கிறாரு, ஹத்த அந்த யா ரசூலுல்லாஹ், நீங்களுமானு கேட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹத்த அன இல்லா ஐய தகம்மதனி அல்லாஹு பிரஹ்மத்தி வஃபதுலிஹி. அல்லாஹ் நானும் தான், அல்லாஹ் தனது அருளை கொண்டும் ரஹ்மத்தை கொண்டும் என்னை அப்படியே சூழ்ந்து எடுத்தாலே தவிர நானும் என்ன செய்ய போறதில்லை, அமலை கொண்டு சொர்க்கம் போறதில்லை. எனவே நாங்கள் அமல் செய்வதெல்லாம் எதற்காக என்று நினைக்கணும் அப்படி என்று சொன்னால், அல்லாஹு தஆலா இதை வைத்து நம்ம சொர்க்கத்துக்குள்ள நுழைவிக்கணும். ஆனால் இந்த அமல் சொர்க்கத்துக்கு முழுமையான தகுதியான அமல் என்று என்ன செஞ்சிடக்கூடாது, என்றைக்கு நாங்கள் நினைத்து விடக்கூடாது. ஆனால் அமல்களை செய்யணும். அந்த அமல்களின் ஊடாக அல்லாஹு தஆலா அந்த அமல்களை அங்கீகரித்து சொர்க்கத்தை எங்களுக்கு என்ன செய்யறான், வழங்குறான். ஈக்குவலா வழங்கல, அத்தான் ஹிசாபா. அத்தான் ஹிசாபான அரபுல ஹிசாபான கணக்கு பார்த்து சொல்றது, கணக்கு பார்த்து கொடுக்கிறது. ஆனா இந்த இடத்துல ஹிசாபண்டா ஹஸ்ப், போதுமானவன், ஹசப் போதுமா கொடு. அத்தான் ஹிசாபான்னு சொன்னால் போதுமான கூலியாக அல்லாஹு தஆலா அவர்களுக்கு என்ன செய்வான், கொடுப்பான். போதாத கூலி அல்ல, போதுமான கூலியாக இதை கொடுப்பான். இன்னொரு இடத்துல அல்லாஹு தஆலா இதுக்கு விளக்கமா சொல்றான், பிகைரி ஹிசாப், கணக்கு இல்லாமல் அல்லாஹு தஆலா அந்த கூலி என்ன செய்வான், கொடுப்பான். இங்க ஹிசாப்னு சொல்றது என்ன, அல்லாஹு தஆலா போதுமான கூலியாக அல்லாஹு தஆலா என்ன செய்வான், கொடுப்பான். கணக்கில்லாத கூலி, கணக்கு பார்க்காத கூலி, போதுமான கூலி அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய விஷயம். எனவே இந்த கூலி வந்து நம்ம பார்த்த உலகத்துடைய அமலுடைய கணக்குக்காக கிடைப்பதில்லை சொர்க்கம் என்பது மூன்றாவது விஷயம். நான்காவது, சொர்க்கத்தில் இறைவன் சில ஏற்பாடுகளை என்ன செய்திருக்கிறான். இந்த சொர்க்கத்தை எங்களுக்கு குர்ஆனும் சுன்னாவும் எந்த அடிப்படையில் சொல்லி தருகிறேன்டா, விலை, வியாபாரம். இப்படித்தான் குர்ஆன் எல்லா இடத்துலயும் பேசுது, ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரா, உங்களுக்கு ஒரு வியாபாரத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரவா, ஒரு வியாபாரத்தை சொல்லித்தரவா. இன்னல்லாஹ் இஷ்தரா மினல் முஃமினீன் அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னா யுகாதிலூன ஃபீ ஸபீலில்லாஹி ஃபயக்துலூன வ யுக்தலூன் வஅதன் அலைஹி ஹக்கன் ஃபித் தௌராத்தி வல் இன்ஜீலி வல் ஃபுர்கான். அதாவது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், இன்னல்லாஹ் இஷ்தரா மினல் முஃமினீன் அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும், முஃமின்களிடம் இருந்து அல்லாஹ் தஆலா அவர்களது உயிர்களையும் சொத்துக்களையும் விலை கொடுத்து வாங்கிட்டான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொன்ன உடனே உங்களுக்கு வேலை பேசப்பட்டாச்சு, உங்களுக்கு வேலை பேசப்பட்டாச்சு. குர்ஆனுடைய தபீர், குர்ஆனுடைய வசனடை, இஷ்தரா மினல் முஃமினீன், ஈமான் கொண்டவர்கள்ட்ட அம்ஃபுஸஹும் உயிர்களை நீங்க விலை கொடுத்துட்டீங்க. அம்வாலஹும் சொத்தெல்லாம் டோட்டல் யாருக்கு, இப்ப சொத்து உயிர்கள் எல்லாமே யாருக்கு, யாரெல்லாம் உனக்கு நான் எழுதி தாரேன் கொடுத்தாச்சு. என்ன கூலி, பி அன்னலஹுமுல் ஜன்னா, உங்களுக்கு கூலி சொர்க்கம். நீங்க இதை தந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கூலி என்ன, சொர்க்கம். இதுதான் தௌராத்தில், இதுதான் இஞ்சி இல்ல, இதுதான் குர்ஆன்ல எல்லாம் என்னது, அல்லாஹு தஆலா அளித்த வாக்கு. வமன் ஔஃபா பியஹதிஹி மினல்லாஹ், அல்லாஹ்வை விட வாக்கிலே மிகவும் நிறைவேற்றக்கூடியவன் யாருன்னு அல்லாஹு தஆலா கேட்கிறான். இப்ப நாங்க ஒருத்தருக்கு வந்து வித்துட்டோம், நிலத்தையும் எல்லாத்தையும் வித்துட்டோம்னு சொன்னா, இப்ப வந்து யார் சொல்ற வேலையை அங்க நாங்க செய்யறடா செய்யணும், எவருக்கு வித்தோமோ அவன் சொல்ற வேலையை மட்டும்தான் அந்த நிலத்துல என்ன செய்யணும், நாம செய்ய வேண்டும். எனவே இப்ப அல்லாஹு தஆலா எங்கட உயிர்களுக்கும் எங்கட சொத்துக்களுக்கும் அல்லாஹு தஆலா கட்டளை போடுறான், நீ இப்படி செய்யணும், இப்படி செய்யக்கூடாது, இந்த சொத்துல 2.5% என்ன செஞ்சிடணும், கொடுத்துடணும், அதுல நீ என்ன சதகா கொடுத்துடணும், இது 5 நேரம் பள்ளிக்கு வந்துடணும். ஏன் டோட்டலா வித்தாச்சு 60 வருஷத்தை, யாருக்கு, அல்லாஹுக்கு. எனவே அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய எல்லா பகுதிகளிலும் வியாபாரம் என்று அல்லாஹு தஆலா இதை சொல்லி காட்டுகிறான். எல்லா இடத்திலையும் என்ன, வியாபாரம், ஒப்பந்தம் என்று அல்லாஹு தஆலா சொல்லிக்கிறான். அல்லாஹு தஆலா கருணை உள்ளவன், ஒப்பந்தத்துல கொஞ்சம் அத்துமீறினா மன்னிக்கிறான், ஒப்பந்தத்தில்
அத்துமீறினால் இறைவன் என்ன செய்கிறான்? மன்னிக்கிறான். அதை தான் நம்ம காலையிலே மாலையிலே ஓதுறோம். என்ன? அல்லாஹும் அன் தரப்பி லா இலாஹ இல்லா அன்த கலக்தனி வ அன அப்துக வ அன அலா ஹதிக் வ வஅதிக் வ அன அலா அஹதிக் வ வஅதிக். உனக்கு அளிச்ச உடன்படிக்கையிலே ஒப்பந்தத்திலையும் நான் வந்து என்ன செய்யறேன்? முடிஞ்ச அளவுல இருக்கிறேன். அப்ப மனசு சாட்சிக்கு முரம்படாமிக்கணும். முடிஞ்ச அளவுல இருக்கிறேனா இல்லையான்னு சொல்லி மனசாட்சிக்கு முரம்படாம சொல்லணும். முடிந்த அளவில் இருக்கிறேன். அப்படி அந்த ஒப்பந்தத்தை நம்ம புதுப்பிக்கிறோம். காலையிலையும் மாலையிலையும் என்ன செய்யறோம்? புதுப்பிக்கிறோம். எனவே சொர்க்கம் என்பது இறைவனோடு செய்யப்பட்ட ஒரு ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சொர்க்கத்தில் இறைவன் என்ன செய்கிறான் என்றால் பல ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கிறான். அதே நேரம் சில ஏற்பாட்டுக்கு இறைவன் என்ன செய்யறான் சொன்னால் எங்கள்கிட்ட உரிமை தந்திக்கிறான். அல்லாஹு தாலாவுக்கு நம்ம சொத்தெல்லாம் வித்துட்டோம். அல்லாஹு தாலா ஒரு சொத்தை நமக்கு தந்திக்கிறான் சொர்க்கம். அல்லாஹு தாலாவுக்கு வித்த சொத்துல அவன் சொல்ற மாதிரி செய்யணும். அவன் எங்களுக்கு தந்த சொத்துல நாங்க சொல்ற மாதிரி இறைவன் என்ன செய்வான்? அங்க செய்வான். அது என்ன அப்படின்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த அதுக்கு முன்னால ஒரு ஆறாவது ஒரு அம்சம் புரிஞ்சுக்கொள்ளணும். சொர்க்கத்தை இறைவன் வந்து விராசா, அதாவது சொத்துரிமை அடிப்படையில் கிடைக்கக்கூடியதாக குர்ஆன்ல பல இடங்கள்ல அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறான். வத்தில்கல் ஜன்னா அல்லதி ஊரித்து முஹா, உங்களுக்கு அனந்தரமாக கிடைத்த இந்த சொர்க்கம் இருக்கிறதே அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்றான். சொத்தா கிடைச்ச சொர்க்கம் இன்னொருத்தருந்து வருவது போல சொல்றான் அல்லாஹு தாலா. அவுரஸ்னான்றான், நாங்க வந்து என்ன செஞ்சோம்? இந்த சொர்க்கத்தை அவர்களுக்கு வாரிசா, அதாவது வராசத்தாக என்ன செஞ்சோம்? கொடுத்தோம் என்றான். அது என்ன அப்படின்னு சொன்னால் ரசூலுல்லாஹி இஸ்லாம் ஒரு செய்தியில சொல்றாங்க, கபரில் ஒரு மனிதன் அடக்கப்பட்ட உடனே சொர்க்கவாதி அந்த அவனுக்கு முதலாக என்ன காட்டப்படும்? என்ன காட்டப்படும்? சொர்க்கவாதி ஆயிந்தா நரகம் முதலா என்ன செய்யும்? காட்டப்படும். சொர்க்கவாதி ஆயிந்தா முதலா நரகம் காட்டப்படும். எப்பயும் நல்ல சந்தோஷம் கிடைக்கணும்னா முதலா என்ன கிடைக்கணும்? துன்பம் கிடைக்கணும். நல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்கணும்னா துன்பம் கிடைச்சா தான் அடுத்தது சந்தோஷம் ஆகிக்கும். அல்லாஹு தஆலா சந்தோஷத்தையே படைச்சிருந்தா அந்த சந்தோஷத்துக்கு அர்த்தமே என்ன செஞ்சிக்காது? இருந்திக்காது. துன்பம் ஒன்று கிடைச்சதுனால தான் எல்லாரும் சந்தோஷமா என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். துன்பம் கிடைச்சா சம்பந்தம் இல்லாமலாம் சந்தோஷம் வரும். ஒரு ட்ரோயரில் உள்ள ஒரு 50,000 என்னது காணா, அப்படியே அங்கலாச்சு, அங்கே தேடி இங்கே தேடி கொஞ்ச நேரத்துக்கு உறந்து பேப்பரை தூக்கி பார்த்தா 50,000 இருக்குது, சந்தோஷம் வந்துடும். இருந்த சளி தான் அது, ஏற்கனவே இருந்தது தான், புதுசாக கிடைச்ச மாதிரி ஒரு சந்தோஷம் வந்து வரும். மனசுக்கு எப்படி சந்தோஷப்படணும்னு நிபந்தனை இல்லை, அது சும்மாலாம் சந்தோஷப்படும் வணங்கிட்டா. அப்போ 50,000 ஏற்கனவே இருந்தது தான். அதே மாதிரி அல்லாஹு தாலா என்ன செய்வான், ஒரு மூமினுடைய சந்தோஷத்தில் உச்சகட்டத்துக்கு முதலாவது நரகத்தை காட்டுவான். அதுதான் உண்ட மக்காத், நரகத்தில் உனக்கு என்னது மக்காது ஹூ மினன் நார், நரகத்தில் அவரது தங்குமிடம் காட்டப்படும். அப்படின்னா என்ன? ஆல்ரெடி எல்லோருக்கும் நரகத்தில் ஒரு இடம் உண்டு. ஆல்ரெடி அல்லாஹ் நரகத்தில் எல்லோருக்கும் ஒரு இடம் வச்சுக்கிறான். மஆதல்லாஹ், அல்லாஹு தஆலா காப்பாற்ற வேண்டும். அந்த இடம் அவருக்கு காட்டப்படும். இதுதான் உனது இடம் அப்படின்னு காட்டப்படும். காட்டப்பட்ட பின்னால் அவனுடைய அமலின் காரணமாக, அவருடைய என்ன அந்த அவர் செஞ்ச அந்த வேலைகளின் காரணமாக அல்லாஹு தஆலா அவருக்கு எதை வழங்குறான்? சொர்க்கத்தை கூலியாக வழங்குறான். இப்போ நீ போகக்கூடிய சொர்க்கம் மக்காதுஹு மினல் ஜன்னா காட்டப்படும். அந்த இடத்துக்கு வேறு நரகவாதிகள் போய் என்ன செய்வார்கள்? சேருவார்கள். நரகவாதியாக இருந்தால் மக்காதுஹு மினல் ஜன்னா முதலாக என்ன காட்டும்? துன்பம் அதிகமாக இருக்கும். என்ன செய்யணும்? உனக்கு கிடைக்க இருந்த சந்தோஷம் இதுதான் காட்டணும் முதலாவது. அது முதலாவது காட்டப்படும். இப்போ மக்காதுஹு மினல் ஜன்னா, அது என்ன? அவரது இடம் சொர்க்கத்தில் காட்டப்படும். அப்படி என்றால் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் எல்லாருக்கும் ரெண்டு இடத்துல இடம் வச்சுக்கிறான். போறது எங்கேன்னு முடிவெடுக்கிறது நீ. ரெண்டு இடத்துல இறைவன் இடம் வைத்திருக்கிறான். அதை அதிகப்படுத்திக் கொள்வது, அலங்கரித்துக் கொள்வது, வளர்த்துக் கொள்வது, குறைத்துக் கொள்வது, கூட்டிக் கொள்வது, அந்தஸ்தை உயர்த்தி கொள்வது எல்லாம் யார கையில? நம்ம கையில தந்து வச்சுக்கிறான். வித்துட்டான் அல்லாஹு தஆலா, நீ முடிவெடுத்துக்க அப்படின்னு சொல்லி. இப்ப இதுல என்னன்னு சொன்னால் அவருக்கு சொர்க்கத்துல ஒரு இடம் காட்டப்படும். இதுதான் நீ போக இருந்த இடம். பின்ன நரகத்துல இடம் காட்டப்படும். இப்ப நீ போக போகக்கூடிய போகக்கூடிய இடம் என்று சொல்லி. இந்த எவர்களெல்லாம் நரகவாதிகளாக போவார்களோ, சொர்க்கத்துல இடத்தை விட்டுட்டு போவார்களோ, அதெல்லாம் யாருக்கு கிடைக்கும்? சொர்க்கம் போகக்கூடியவங்களுக்கு கிடைக்கும். இதைத்தான் அல்லாஹு தஆலா ஊரித்து முஹா, உங்களுக்கு வராசத்தாக கிடைத்த சொத்து யார்கிட்ட கிடைச்சது? நரகவாதிகள்கிட்ட இருந்து. அவர்கள் போக வேண்டிய இடங்கள்லாம் யாருக்கு சொந்தமாக்கப்படும்? சொர்க்கத்துக்கு போகக்கூடியவர்களுக்கு சொந்தமாக்கப்படும். என்பதனால குர்ஆன் வராசத் என்ற சொல் பிரயோகத்தை என்ன செய்கிறது? குர்ஆன் யூஸ் பண்றத நீங்கள் பார்க்கலாம். எனவே சொர்க்கத்தில் நரகவாதிகளுக்கு கிடைக்க வேண்டிய இடங்கள் எல்லாம் அவர்கள் நரகவாதிகளாக போனதனால் அல்லாஹு தாலா யாருக்கு அதை கொண்டு வந்து கொடுப்பான்? மூமின்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் அல்லாஹு தாலா அந்த இடத்தை அளிப்பான் என்ற அந்த இடத்தை பார்க்கிறோம். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், அந்த சொர்க்கத்துடைய இடத்திலே நாம் நினைத்த அமைப்பில்,
அதை உருவாக்கிக் கொள்வதற்கு இறைவன் சில விஷயங்களை வைத்திருக்கிறான். அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை அலங்காரமா வச்சுக்கிறான், சொர்க்கத்துக்கான பொதுவான சில இயல்புகள் வைத்திருக்கிறான். எங்களுக்கு அல்லாஹு தஆலா என்ன செய்யறான்னு சொன்னால், சுபஹானல்லாஹ் என்ற ஒரு வார்த்தை நீங்க சொன்னீங்கன்னா சொர்க்கத்துல ஒரு மரம் நாட்டப்படும், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னீங்கன்னா சொர்க்கத்துல ஒரு மரம் நாட்டப்படும், அல்லாஹு அக்பர் என்று சொன்னீங்கன்னா சொர்க்கத்துல ஒரு மரம் நாட்டப்படும், லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹ் அப்படின்னு சொன்னால் சொர்க்கத்தில் புதையல்கள் உங்களுடைய இடங்கள் என்ன செய்யப்படும், உங்களை மகிழ்விக்கக்கூடிய அமைப்பிலான புதையல்கள் என்ன செய்யும், புதைக்கப்படும். கன்ஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய செய்தியிலிருந்து. அப்ப இதெல்லாம் எங்களுக்கு சொர்க்கத்தை நாங்கள் தயார்படுத்துறோம், எங்களது நிலத்தை எங்களது இடத்தை இங்கிருந்து நம்ம என்ன செய்யறோம், தயார்படுத்துறோம். யார் ஒரு நாளைக்கு 12 ரக்காத்துக்கள் தொழுகிறாரோ, பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, சுபஹுக்கு முன்னால 2, துஹருக்கு முன்னால 4, துஹருக்கு பின்னால 2, 4 என்று வார அறிவிப்பு பலகீனமானது, மகரிபுக்கு பின்னால 2, இஷாவுக்கு பின்னால 2, மொத்தம் எத்தனை 12 ரக்காத்துக்கள். இதெல்லாம் சுன்னத் தொழுகைகளும் உண்டு, அசருக்கு முன்னால 2, மகரிபுக்கு முன்னால 2, அது போல சுபஹுக்கு முன்னால 2, அந்த அதாவது இஷாவுக்கு முன்னால 2, இப்படி இருக்குது. இதெல்லாம் உள்ளது 12 ரக்காத்துக்களை யார் தொழுது வருகிறாரோ அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டப்படும். இன்றைக்கு நம்ம தொழுதுட்டோம், அல்லாஹு தஆலா அதை கபூல் செய்திருந்தால் ஒரு மாளிகை கட்டப்படும். ரெண்டாம் நாள் தொழுதுட்டோம், அல்லாஹு தஆலா கபூல் செய்திருந்தால் ஒரு மாளிகை கட்டப்படும். மூன்றாம் நாள் தொழுதுட்டும் அல்லாஹ் கபூல் செய்த ஒரு மாளிகை கட்டப்படும். இப்படி சொர்க்கத்தில் ஒரு மனிதன் எப்பெல்லாம் இந்த மாதிரி தொழுது வருகிறானோ இங்கே அங்கே ஒரு மாளிகை என்ன செய்யும், கட்டப்படும். எந்த யாருடைய இடத்தை தயாரிக்கிறோம், சிலருக்கு சொர்க்கத்தை பற்றி என்ன யோசனைக்குன்னு சொன்னால் அது சும்மா பொதுவான இடம் மாதிரி விளங்கிட்டா, அது மாளிகை என்ன அப்படி இப்படி கட்டப்படும் மாதிரி ஒரு ஃபீல், அப்படி இல்லை. அவரவர்களுக்குரியது அந்நியாயம் இல்லாமல் அல்லாஹ் கணக்கெடுத்து அப்படி என்ன செஞ்சிருவான், கொடுத்து விடுவான். அப்ப நாங்க வந்து அந்த ஒவ்வொன்றும் செய்கிற நேரத்தில் ஒரு மாளிகை கட்டப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், சொன்னார்கள். அப்ப சொர்க்கத்தை யார் தயார்படுத்துகிறோம், எங்களது சொர்க்கத்தை அல்லாஹ் பொதுவான சில பண்புகளோடு வைத்திருந்தாலும் அதை தயார்படுத்துறதுக்கான விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருப்பதாக என்ன செய்கிறான், சொல்கிறான். எனவே சொர்க்கத்தை பற்றி இந்த நம்பிக்கை நம்மகிட்ட இருக்கணும். இப்ப நம்ம சொர்க்கத்தை பத்தி எல்லாம் நிறைய விளங்கியிருப்போம், ஆனால் சொர்க்கம் என்பது இப்படித்தான் நம்பப்பட வேண்டும், இதுதான் அகைதா என்ற பகுதி நம்ம புரியாததுனால சில பொழுதுகள்ல நம்ம அதை என்ன செய்வதில்லை, சிந்திப்பதில்லை. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய மாளிகையை கண்டார்களே சொர்க்கத்தில், மாளிகையோடு அதுக்கு பக்கத்தில் ஒரு பெண் உது எடுத்துக் கொண்டிருப்பதை கண்டார் அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. கண்டுட்டு நான் வந்து அந்த மாளிகைக்குள் நுழைய பார்த்தேன், ஆனாலும் அதாவது உமர் இப்னு கத்தாபுடைய ரோசம் எனக்கு ஞாபகம் வந்து நான் என்ன செய்யல, ஏன்னா ஒரு பெண் உது எடுத்துக்கண்டிக்கிறாங்க, ஆனால் அந்த ரோசத்தை ஞாபகப்படுத்தி நான் என்ன செய்யல, நுழையல என்று உமர் இப்னு கத்தாபிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரழியல்லாஹு அன்ஹு உமர்லாம் சொன்னாங்க, உங்கள் மீதா அல்லாஹ்வின் தூதரே நான் ரோசப்படுவேன் என்று சொல்லி உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹிட்ட கேட்டதை நம்ம பார்க்கிறோம். யாருக்காக தயார்படுத்தப்பட்டிருந்த மாளிகை, உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு, அவர் மௌத்தாவதற்கு முன்னாலேயே அங்க சொர்க்கத்தில் அந்த மாளிகை என்ன செய்யப்பட்டு விட்டது, தயார்படுத்தப்பட்டு விட்டது. இதனால் தான் ஏழாவது விஷயம், சொர்க்கத்தை பற்றி எங்களது நம்பிக்கை என்ன இருக்க வேண்டும் அப்படி என்றால், அல் ஜன்னத்து வன்னாரு மஹ்லூகத்தான், சொர்க்கமும் நரகமும் படைக்கப்பட்டு இப்ப இருக்குது, மறுமை நாளில் படைக்கப்படுவது அல்ல, சொர்க்கமும் நரகமும் இப்பொழுதே படைக்கப்பட்டு ஏற்பாடுகளோடு என்ன செய்கிறது, சொர்க்கமும் நரகமும் இருக்கிறது என்பதுதான் எங்களது அகைதாவாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அதாவது அல்லாஹு தஆலா மறுமையினால ஏற்பாடு செய்கிற ஒரு விஷயம் அல்ல, ஏற்கனவே அல்லாஹு தஆலா சொர்க்கத்தையும் நரகத்தையும் என்ன செஞ்சுக்கிறான், படைத்து வைத்திருக்கிறான். மூமின்களுக்காக அவர்களது ஒவ்வொரு அமல்களுக்காக அல்லாஹு தஆலா அங்கே என்ன செய்கிறான், ஏற்பாடுகளை அவர்களது செயல்பாடுகளுக்கு ஏற்ப அல்லாஹு தஆலா ஏற்பாடு செய்கிறான் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, ஏன்னா ஒரு சிலர் வந்து என்ன, சொர்க்கம் நரகம் வந்து இன்னும் படைக்கப்படவில்லை, சொர்க்கம் நரகம் வந்து இன்னும் படைக்கப்படவில்லை, மறுமை நாளில் அது அழிஞ்சிருந்தானே, உலகம் அழிகிற டைமில் அழிஞ்சிரும், அழிஞ்சி திருப்பி உருவாகிறது அப்படின்றது அது புறவு தான் என்ன செய்யும், படைக்கப்படும். இப்படியெல்லாம் அக்கீதாவில் கற்பனை பண்ணி என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. இப்படியெல்லாம் அக்கீதாவில் கற்பனை பண்ணி நம்ம பேசக்கூடாது. சொர்க்கம் நரகம் அழியும் என்று அல்லாஹ் ரசூல் எங்கேயா சொன்னாங்களா, சொல்லலை. மறுமை நாளில் அல்லாஹ் நாடியவர்களை தவிர நாடியவைகளை தவிர அழிஞ்சிரும், இவ்வளோதான் நம்ம அக்கீதா. அதில் எது அழியும் எது அழியாதது பற்றி அல்லாஹ் என்ன செய்யலை, சொல்லல. அப்ப உலக மக்கள் அனைவரும் அழிவார்கள் என்று தெரியும், உலகம் அழியும் என்று தெரியும், மற்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு என்ன சொல்லப்படவில்லை. அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, இந்த சொர்க்கம் நரகம் இருக்குது, இந்த சொர்க்கம் நரகம் எதில் நிறுவப்படும், இது ஒரு அக்கீதாவோடு சம்பந்தப்பட்டதானே, எதில் நிறுவப்படும் அப்படி என்று சொன்னால், இந்த பூமி இன்னொரு பூமியாக மாற்றப்பட்டு
இருக்கும் வானம் இன்னொரு வானமாக மாற்றப்பட்டு அங்கதான் சொர்க்கம் என்ன செய்யப்படும், நிறுவப்படும் என்று அல்லாஹு தஆலா குர்ஆன்ல என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். இந்த சொர்க்கமும் நரகமும் இந்த பூமி வேறொரு பூமியாக, அதாவது அழிந்த பின்னால வேறொரு பூமியாக மாற்றப்பட்டு வானங்கள் வேறு வானங்களாக மாற்றப்பட்டு இந்த சொர்க்கம் நரகம் இங்கே நிறுவப்படும். இருக்கிற சொர்க்கமும் நரகமும் இங்கே என்ன செய்யும், நிறுவப்படும். ஏற்கனவே இருக்கக்கூடிய சொல்ல அல்லாஹு தஆலா நரகத்தை பத்தி சொல்ற நேரத்தில் என்னது, அதாவது வஜீஅ பி ஜஹன்னம், நரகம் என்ன செய்யப்படும், கொண்டு வரப்படும் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். வஜீஅ பி ஜஹன்னம், நரகம் கொண்டு வரப்படும் என்றான். அப்ப அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அந்த நரகத்தை கொண்டு வருவான் செய்தி நம்ம பார்க்கிறோம். அது போல சொர்க்கம் நரகம் இந்த பூமியில தான் என்ன செய்யப்படும், நிறுவப்பட்ட அந்த சொர்க்கமும் நரகம் இந்த பூமியில என்ன செய்யப்படும், அதாவது நிறுவப்படும். ஏற்கனவே படைக்கப்பட்டது இந்த பூமியில் நிறுவப்படும் என்ற நம்பிக்கை நம்ம என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அடுத்த சொர்க்கம் நரகம் சம்பந்தமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஒரு சொர்க்கத்திலிருந்து விரட்டப்பட்டார்களே, வெளியேற்றப்பட்ட சொர்க்கமும் நம்ம போற சொர்க்கமும் உண்டா அப்படின்ற ஒரு சிக்கலை ஏற்படுத்தி விட்டாங்க. எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் ஒரு சொர்க்கத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். அப்ப சொர்க்கத்தை பட்டு வெளியேற்றப்பட்டா நாங்கள்லாம் இயற்கையா என்ன நம்பிட்டிருக்கிறோம், இந்த கேள்வி நான் கேட்கிற முன்ன வரைக்கும் என்ன நம்பிட்டிருக்கீங்க, நல்லா தான் நம்பிட்டு இருந்தேன். அந்த சொர்க்கம் தான் ஆதம் அலை இஸ்லாமும் ஹவ்வா அலை இஸ்லாம் வெளியேற்றப்பட்டது. இந்த முஅ்தஸிலாக்கள் என்ற ஒரு பிரிவு வரலாற்றில் வந்து இல்ல அந்த சொர்க்கத்துல என்ன செய்யல வெளியேற்றப்பட, அதே எப்படி அமலை இல்லாமல் அந்த சொர்க்கத்துல போனாங்க அப்படி என்று சொல்லி அந்த சொர்க்கத்திலிருந்தெல்லாம் வெளியேற்றப்படல. அது இந்த பூமியில இருந்து நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் தோட்டம் உண்டு, இந்த பூமியில எங்கேயோ இருந்து நல்ல ஒரு அழகான ஒரு ஒரு மனிதன் வந்து லைக்கக்கூடிய ஒரு தோட்டம் அது எங்கேயோ இருந்தது, அதுலேருந்து அல்லாஹ்வுத்தால என்ன செஞ்சிட்டான், வெளியேற்றி விட்டான். அப்படி என்றது இஸ்லாமிய அகீதாவுக்கு மிகவும் முரணான என்ன ஒரு சிந்தனை. அது ஒரு சிலர் சொல்லி இருக்கிறார்கள் அந்த சிந்தனை, ஆனால் அது தவறானது. ஏனென்று சொன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒரு தர்க்கத்தை பற்றி புகாரியில் ஒரு சஹீஹ் புகாரியில் உங்களுடைய அமலால தான் நாங்கள் என்ன செஞ்சோம் வெளியேற்றப்பட்டோம் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாரு. இந்த எந்த சொர்க்கத்தை பற்றி அவர் கேட்டிருப்பார், நிச்சயமா நாங்கள் போகக்கூடிய மூமின்கள் போகக்கூடிய சொர்க்கத்தை பற்றி தான் நிச்சயமா என்ன செய்யணும் கேட்டிருப்பேன். ஏன்னா உலகம் அழியப்பட்டு அழிஞ்சிரும், அதுக்கப்புறம் நம்ம போற சொர்க்கத்தை பத்தி அங்க பேச்சிருக்கும். அதனால அந்த சொர்க்கத்துல உங்களோட அமலால தானே எங்களோட செயலால தான் நாங்க வெளியேற்றப்பட்டோம் என்று சொல்றாரு. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாரு, ஏற்கனவே அல்லாஹு தஆலா என் மீது விதித்த ஒரு அம்சத்தை நீங்க என்னோட வாதிக்கிறீங்களே அப்படி என்று சொல்லி என்ன, அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் திருப்பி கேட்டார். எனவே ஃபஹஜ் ஆதம் மூசா, மூசாவை ஆதம் மிகைத்து விட்டார் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றான். இந்த பேசிருந்து என்ன விளங்குது, அந்த சொர்க்கத்தை பத்தான். அது மாத்திரமா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சொர்க்கத்து எந்த சொர்க்கத்திலிருந்து உங்கள் பெற்றோர்களை அல்லாஹு தஆலா வெளியாக்கினானோ அதே போன்று உங்களை வெளியாக்கி விட வேண்டாம் அப்படின்னு எந்த சொர்க்கத்தை அல்லாஹு தஆலா சொல்றான், அந்த சொர்க்கத்தை தான் அல்லாஹு தஆலா என்ன செய்யறான் சொல்லுகிறான் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அது ஒரு பெரிய ஒரு படிப்பினை இருக்குது, மனிதன் வாழக்கூடிய சொர்க்கம் அமல் இல்லாம தந்தாலும் சைத்தான் வெளியெடுத்துருவான்றதுக்கு பெரிய படிப்பினை கிடையாது. எப்படி எந்த அமலே இல்லாமலும் அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுத்து உங்களுக்கு எந்த இதுவும் இல்லை இந்த மரத்தை என்ன செய்ய வேண்டாம் நெருங்க வேண்டாம் அப்படி என்று தான் அல்லாஹு தஆலா கட்டளையிட்டான். ஆனால் இப்லீஸ் என்ன செஞ்சா உடல்ல, இப்லீஸ் வந்து தஃப்சீர் கொடுத்தான். அல்லாஹ் கொடுத்த எல்லாத்துக்கும் ஒரு தஃப்சீர் என்ன, அல்லாஹு தஆலா தடுத்ததெல்லாம் இந்த சொர்க்கத்தில் நீங்கள் நிரந்தரமாக இருந்துருவீங்கன்னு தான் தடுத்தான், நிரந்தரமாக இருந்துருவீங்க என்று தான் தடுத்தான். இப்போ நம்ம இவ்வளோ அமல் சார் இருக்கு நிரந்தரமாக சொர்க்கத்தில் தங்குறதுக்கு, இப்லீஸ் கொடுத்த விளக்கம் என்ன, அல்லா தடுத்துக்கிறேன் நீங்க சொர்க்கத்தில் நிரந்தரமா இருந்துருவீங்கன்னு தான் தடுத்தான். இப்லீஸ் நல்லதான் சொல்லுவான், இப்லீஸ் என்ன நல்லதான் சொல்லுவான், சொல்லித்தான் என்ன இப்லீஸ் வந்து என்ன செஞ்சான் அந்த இடத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை நம்ப வச்சு வெளியெடுத்தான். நம்ப வச்சு வெளியெடுத்ததோடு இப்லீஸ் காணாம போயிடும், அவ்வளவுதான். அந்த செகண்டோட அவன் இந்த சேவையில் செய்ய மாட்டான், இருக்க மாட்டான். ரிசல்ட் கிடைச்ச உடனே என்ன செஞ்சிருவான், போயிடுவான். அப்படி வெளியாக்கியதை போல் உங்களை என்ன செய்து விடக்கூடாது, வெளியாக்கி விடக்கூடாது என்று சொல்லி அல்லாஹு தஆலா குர்ஆன்லயே சொல்லி காட்டுறான். அடுத்ததாக இஸ்லாமிய அகீதாவில் இந்த சொர்க்கம் சம்பந்தமாக நம்ம சொல்ற நேரத்தில் சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நுழைந்தவர்கள் வெளியே வரமாட்டார்கள், நுழைந்தவர்கள் வெளியே வரமாட்டார்கள். நரகத்தை பொறுத்தவரையில் நுழைந்தவர்கள் நிரந்தரமாகவும் தங்குவார்கள், வெளியே வரவும் செய்வார்கள். நுழைந்தவர்கள் நிரந்தரமாகவும் தங்குவார்கள், வெளியே வரவும் செய்வார்கள். யாரெல்லாம் இணை வைப்பில் ஈடுபட்டார்களோ அவர்கள் நிரந்தரமாகவும், யாரெல்லாம் இணை வைப்பு அல்லாமல் ஏகத்துவம் இறைவனை ஓர்மைப்படுத்தி கொண்டு வேறு வேறு தவறுகள் செய்தார்கள் அவர்கள் நரகத்திலிருந்து அல்லாஹ் நாடி விடுதலை ஆவார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். இதில் ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி என்னென்றா, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அல்லாஹு தஆலா நரகவாதிகளை நரகத்தில் இட்ட பின்னால் சொர்க்கவாதிகளை சொர்க்கம் என்று தீர்மானித்த பின்னால் நல்ல முஃமின்கள் இறைவனோடு விவாதம் செய்வார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எதற்காக வாதிப்பார்கள், முஜாதலான்னு ஒரு வார்த்தையில
எதற்காக வாதிப்பார்கள் என்று சொன்னால், தன் அதாவது சகோதரர்கள் நரகத்திற்கு நுழைக்கப்பட்ட விஷயமாக வாதிப்பார்கள். இந்த உலகத்தில் சொத்து மற்ற விஷயங்களுக்காக நீங்கள் எப்படி வாதிப்பீங்களோ அதை விட மிகவும் பலமாக இறைவனோடு என்ன செய்வீர்கள், பேசுவீர்கள். இஹ்வானுனா, எங்கள் சகோதரர்கள், கானு யுசல்லூனமானா, எங்களோடு தொழுது கொண்டிருந்தார்கள், வயசூமூனமானா, எங்களோடு நோன்பு வைத்தால், வய தசத்த கூனமான, தர்மம் செய்தார்கள், வயுஜாஹிதூனமானா, எங்களோடு ஜிஹாது செய்தார்கள், ஃபாதுகல் தஹு முன்னார், அவர்களை நீ நரகத்தில் நுழைச்சிக்கிறாய், அல்லாஹ் வேறு வேறு பாவங்களால் நரகத்தில் நுழைச்சிக்கிறாய், அதனால் எங்களுக்கு அவர்களை வெளியெடுக்கிறதுக்கான இந்த ஷஃபாத்தை தான் அப்படின்னு அல்லாஹ்விடத்தில் இவர்கள் கேட்பார்கள். அப்போ அல்லாஹு தஆலா அவர்களை வெளியெடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை இவர்களுக்கு கொடுப்பான். அப்போ என்ன அர்த்தம், அடையாளம், ஒரு அடையாளம் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு இட்டிருப்பான், அந்த அடையாளத்தின் மூலம் அவர்களை வெளியெடுப்பார்கள். அவர்களை நரகம் அப்படியே கரித்து வச்சிருக்கு ஒவ்வொரு இடங்களாக. அப்போ அவர்களை இவர்களை மூமின்கள் என்ன செய்வார், அந்த அடையாளத்தை கொண்டு அந்த நரகத்தை விட்டு வெளியே எடுப்பார்கள். வெளியே வந்த பின்னால் அல்லாஹு தஆலா சொல்வான், போங்க, இப்போ இவர்களை வெளியெடுத்து முடிஞ்சாச்சு, நீங்கள் இப்போ போய் இவர்களோட உள்ளத்தில் ஒரு தீனார் அளவுக்கு ஈமான் இருக்கிறதோ அவர்களையும் வெளியேடுங்க, அப்படின்னா அதுக்கு ஒரு அடையாளம் இருக்கும், அவர்களையும் வெளியெடுப்பார்கள். அதுக்கு பின்னால் ஒரு அரை தீனார் அளவுக்கு இவர்களது உள்ளத்தில் ஈமான் இருக்கிறதோ அவர்களை வெளியேடுங்க. அதுக்கு பின்னால் மிஸ்காலு ஜர்ரா, ஒரு அணுவளவேனு யாருடைய உள்ளத்தில் ஈமான் இருக்குதோ அவர்களையும் வெளியேடுங்கள். அல்லாஹு தஆலா அனுமதி கொடுத்துக்கிட்டே இருக்கும். எல்லாரையும் வெளியெடுத்த பின்னால் அல்லாஹு தஆலா சொல்வான், ஷஃபா அல் அம்பியா, ஷஃபாஅத்தில் அம்பியா, நபிமார்கள் ஷஃபாத் செய்தார்கள், ஓ ஷஃபாஅத்தில் மலாஇகா, மலக்குமார்கள் ஷஃபாத் செய்தார்கள், ஓ ஷஃபா அல் முஃமினூன், முஃமின்கள் ஷஃபாத் செய்தார்கள், ஓ பக்கீர் ரஹ்மான், அளவற்ற அருளாளன் மட்டும் எஞ்சி இருக்கிறான் தன் பங்குக்கு, மற்றவங்க எல்லாம் செஞ்சதுக்கு கொடுத்தாச்சு என்று சொல்லி அல்லாஹு தஆலா ஒரு புடி அல்லது இரண்டு புடி பிடிப்பான். இது அறிவிப்பாளருடைய சந்தேகமாகவும் இருக்கலாம், அல்லது ரசூலுல்லாஹ் வார்த்தையாகவும் என்ன செய்யலாம் இருக்கலாம். ஒரு புடி அல்லது இரண்டு புடி பிடிப்பான். இறைவனுடைய பிடி அதில் எப்படி நீதியானது, இறைவனுடைய பிடிக்கு விளக்கம் சொல்ல முடியாது, இப்படித்தான் அப்படித்தான் இன்ன முறையில் தான் விளக்கம் சொல்ல முடியாது. ஆனால் இரண்டு பிடிகளை இறைவன் நரகத்தில் என்ன செய்வா பிடிப்பான். அந்த பிடி நீதியானது, அந்த பிடிக்குள் அகப்படுகின்றவர்கள் யார் தெரியுமா, லம் யஅமல் அமலன் கத்து, எந்த ஒரு அமலையும் அவர்கள் செய்ததில்லை. முஸ்னத் அஹமதுல வருது, இல்ல தௌஹீத, ஏகத்துவம் செய்ததை தவிர, இறைவனுக்கு இணை வைக்காமல் இருந்ததை தவிர மற்ற எந்த ஒரு அமலையும் அவர்கள் என்ன செய்ததில்லை. செய்த இந்த செய்தி சஹி முஸ்லீம்ல வருது, இல்ல தௌஹீத் என்ற வார்த்தை முஸ்னத் அஹமதுல வருது. அவர்கள் அல்லாஹு தஆலா வெளியெடுத்து ஹயாத் என்ற தண்ணீர்ல போடுவான், ஹயாத் என்ற தண்ணீரிலே அல்லாஹு தஆலா போடுவான். அவர்கள் வெள்ளம் பற்றிய பின்னால் உருவாகி இருக்கக்கூடிய தாவரங்களை போல என்ன செய்வார்கள், அழகான முறையில் அந்த தண்ணீரில் அவர்கள் உருவாகுவார்கள். பின்னர் அல்லாஹு தஆலா அவர்களை சொர்க்கத்திற்குள் நுழைவிப்பான். அவர்களுக்கு சொர்க்கவாதிகள் ஜஹன்னமியூன், ஜஹன்னமியூன், நரகத்திலிருந்து விடுதலையானவர்கள் என்று அவர்களை அழைப்பார்கள். நரகத்திலிருந்து விடுதலையானவர்கள் என்று அவர்களை அழைப்பார்கள். அதற்கு பின்னால்தான் இறைவன் உங்களுக்கு வேறு ஏதாவது வேண்டுமா என்று அந்த சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய மக்களை பார்த்து அல்லாஹு தஆலா கேட்பான். அப்படி கேட்கிற நேரத்தில் அவர்கள் சொல்வார்கள், யா அல்லாஹ், இவ்வளவு இன்பங்களையும் தந்து இவ்வளவு சந்தோஷங்களையும் தந்த பின்னால் எங்களுக்கு வேற என்ன வேணும் அப்படின்னு அவர்கள் இறைவனிடத்திலே சொல்வார்கள். அப்பொழுது இறைவன் ஃபயக்ஷிஃபுல் ஹிஜாப், அவர்களுக்கும் இறைவனுக்கும் இடையில உள்ள அந்த ஒளித்திரை அல்லாஹு தஆலா என்ன செய்வான், நீக்குவான். நீக்கிய பின்னால் அவர்கள் இறைவனை என்ன செய்வார்கள், அவர்கள் பார்ப்பார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா சொல்வான், ரிதாஇ அலைக்கும், உங்கள் மீது எனது திருப்தி உண்டாகிவிட்டது, ஃபலா ஸஹத்து அலைக்கும் அபதா, இதற்கு பின்னால் உங்கள் மீது என்றும் நான் கோபப்பட மாட்டேன், இதற்கு பின்னால் என்றைக்கும் நான் உங்களோடு கோபப்பட மாட்டேன் என்று அல்லாஹு தஆலா சொல்வான் என்ற செய்தி அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹீஹ் முஸ்லிமில் அறிவிக்கிறார். இது சொர்க்கத்தை பற்றி இன்னொரு முக்கியமான என்ன செய்தி என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த பகுதிகள் எல்லாம் சொர்க்கத்துடைய அகீதா என்பது நம்பிக்கை சார்ந்த பகுதிகளோடு என்ன செய்கிறது சம்பந்தப்படுவதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, சொர்க்கத்தை நாம் இப்ப நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் தொட்டு காட்டிட்டு போனது தான், இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு 15-20 நிமிஷத்துக்கு ஒரு மசாலா மாதிரி என்ன செய்யலாம், ஒரு அகீதாவாக பேசலாம். ஆனால் நீங்க இப்படி தெரிஞ்சு கொள்வதனால சொர்க்கம் இப்படித்தான் நம்ம நம்ப வேண்டும் என்ற அந்த பகுதி நமக்கு என்ன செஞ்சிருது கிடைச்சிருது. இது சொர்க்கத்தை பற்றிய நம்பிக்கைகள். இப்போ சொர்க்கத்தை பற்றி வர்ணனை என்ற ஒரு பகுதிக்கு, சொர்க்கம் எப்படிப்பட்டது என்ற வர்ணனை பற்றி, இதை நம்ம நிறைய என்ன செஞ்சுக்கிறோம், சொர்க்கத்துடைய வர்ணனை பற்றி நம்ம தெரிந்து வைத்திருக்கிறோம். மனிதன் ஆசைப்படக்கூடிய எல்லா இன்பங்களும் அந்த சொர்க்கத்துல அல்லாஹு தஆலா
அதாவது ஒரு பொருத்தமான முறையில் ஏற்பாடு செய்து மனிதனுக்கு வைத்திருக்கிறான் என்பதையெல்லாம் நம்ம தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் சொர்க்கத்துடைய சில பொது பண்புகள் ஹதீஸ்களில் வந்திருக்கு, அது நிறைய பேர் தெரிந்ததாக நான் புரிந்து கொள்ளவில்லை. அதாவது சொர்க்கத்துக்கென சில இயல்பு, உலக வாழ்க்கையோட இயல்பு நமக்கு தெரியும், சொர்க்கத்துக்கென சில இயல்புகள் உண்டு. அந்த இயல்புகள் ஹதீஸ்களை நிறைய என்ன செஞ்சிக்கு வந்திருக்குது. அந்த இயல்புகளை நம்ம புரிஞ்சு கொண்டோமா, சொர்க்கத்தை இன்னும் மஹபத் வைப்போம், சொர்க்கத்தை இன்னும் நாம் என்ன செய்வோம், நேசிப்போம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அதை நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம், சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் ஒரு வாழ்க்கை நம்ம அனுபவிச்சோமே, இந்த வாழ்க்கையின் குறைகளை நீக்கிய உச்சகத்த இன்பமான வடிவமாகத்தான் அல்லாஹ் சொர்க்கத்தை வச்சுக்கிறார். ஏன்னா மனிதன் வந்து கண்டு பழகின வாழ்க்கை இது, கண்டு பழகிய ஒரு வாழ்க்கை இது. தான் சகோதரர்களோடும் சொந்தங்களோடும் பந்தங்களோடும் நண்பர்களோடும் அந்த இடத்துல இருக்கணும், அப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கும். ஆனால் எந்த துன்பமும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது, மனிதன் ஆசை வைப்பான். அந்த இந்த உலக வாழ்க்கையுடைய குறைகளை நீக்கிய உச்சகட்ட இன்பங்களை கொண்ட ஒரு வாழ்க்கை, உத்துபிஹி முத்தசாபிஹா. அல்லாஹு தஆலா பல இடங்களில் வந்து இந்த உலகத்துடைய அம்சத்தை ஒப்பிட்டு 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 சொர்க்கத்தில் என்ன செய்யும் சொல்லப்படும். எனவே முதலாவது நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய, சொர்க்கத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இந்த உலகத்தின் இன்பங்களை அப்படியே சேர்த்த அதே நேரம் குறைகள் அற்ற உச்சகட்ட இன்பங்களை கொண்ட ஒரு வடிவம் தான் சொர்க்கம். அதுக்கு என்ன செய்திகள் என்றால், இப்போ நமக்கு எல்லாம் ஒரு கேள்வி, இப்போ சொர்க்கத்துக்கு போனோம்னா சொர்க்கம் என்ற ஒரு இன்பம் கிடைச்சோம் என்று கிடைச்சதுன்னு சொன்னால் மனிதன் இன்பத்தில் லயிச்சு தெளிச்சுக்கின்றிருப்பான், நினைத்ததெல்லாம் அவன் அனுபவிக்கக்கூடிய ஒரு இடம் அது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடத்தில், அவ்வளோ மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய இடத்துல குடும்பம், அதுபோல் என்ன சந்தை, அதுபோல் வீடு, இப்படி ஒரு சிஸ்டம் வந்து ஹதீஸ்களில் சொல்லப்படுது. வீட்டிலேருந்து போவாங்க, குடும்பத்துக்கு திரும்பி வருவாங்க, மார்க்கெட் போவாங்க, இப்படியெல்லாம் வருது. சொர்க்கத்தில் எதுக்கு மார்க்கெட், நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதை அவன் நினச்ச உடனே வீட்டுக்குள்ளே எல்லாம் என்ன செஞ்சிருது வந்துடு, திருப்பி யார் மார்க்கெட் போவான் அப்படி என்றால், அந்த ஹதீஸை பார்க்கறதுல நம்ம ஒன்று புரிஞ்சு கொள்கிறோம், இந்த உலக வாழ்க்கையுடைய இன்பங்களை உச்சகட்டமாக வைத்த ஒரு வடிவம் தான் என்ன சொர்க்கம் என்று புரிஞ்சு கொள்கிறோம். எப்படி வருது என்ன ஹதீஸில், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வெள்ளிக்கிழமை நாள்களில் மூமின்கள் வந்து மார்க்கெட்டுக்கு போவாங்க. இங்கே வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டை மூடிடணும், உலகத்தில் என்ன செஞ்சிடணும், வெள்ளிக்கிழமை அதானுக்கு அழைக்கப்பட்டால், இந்த ஜும்மாவுக்கு அழைக்கப்பட்டால் மார்க்கெட்டை மூடிடணும். அவங்களுக்கு தான் சொர்க்கத்தில் என்ன வெள்ளிக்கிழமையில் மார்க்கெட்டு போகிற ஒரு தன்மை அங்கே சொல்லப்படுது. வெள்ளிக்கிழமைகள் மூமின்கள் வந்து என்ன செய்வாங்க, மார்க்கெட்டுக்கு போவாங்க. மார்க்கெட்டில் போய் என்ன செய்வாங்க, வியாபாரம் செய்கிறது, வாங்குறது சம்மந்தமாக என்ன செய்யலை சொல்லப்படலை. அப்படி என்ன அங்கே ஒரு அழகான ஒரு சிஸ்டத்தை அல்லாஹு தஆலா, அந்த கற்பனையே பண்ண முடியாத ஒரு சிஸ்டத்தை சொர்க்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். மார்க்கெட் தேவை என்கின்ற ஒன்று அல்லாஹ் வச்சிக்கிறான்டா, நிச்சயமாக அங்கே ஒரு ஒரு புதிய, இப்போ இந்த உலகத்துடைய லைஃப் யார் ஏற்படுத்தினது, யாராவது யோசிச்சு செட்டப் பண்ணி ஏற்படுத்தினா, 10 வயசு வரைக்கும் எங்கே இருக்கிறனே, சந்திர மண்டலத்தில் இருக்கிறோமா, செவ்வாய்க்கோளில் இருக்கிறோமாடே நமக்கு தெரிய விளங்கிட்டா, நம்ம பிறந்து ஒரு 12-13 ஆகலாம் உலகத்தில் தான் நிற்கிறோம். வானம் ஒன்று இருக்குது, பூமி ஒன்று இருக்குது, ஆறு ஒன்று இருக்குது, கடல் ஒன்று இருக்குது, தண்ணி குடித்தா தாவும் போகும், சாப்பாடு தின்றா பசி போகும், இதெல்லாம் நம்மளாக யோசித்து ஆய்வு செஞ்சு முடிவெடுத்ததா இல்லை, அது பிறந்து செட்டப்புக்குள்ளே நம்ம அப்படி போய்கண்டிருக்கிறோம், அவ்வளோதான். இது மாதிரி இந்த வாழ்க்கையை எப்படி நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ இது போல இன்னொரு வடிவத்தை அல்லாஹ் சொர்க்கத்தில் என்ன செய்வான், இவ்வளோ தேவைகளோடு ஏற்படுத்தி இருப்பான் என்பது அந்த செய்தி சொல்லுது. மார்க்கெட்டுக்கு போனவங்க மார்க்கெட்டில் எல்லா வேலையை முடிச்சுட்டு திரும்பி வருவாங்க, திரும்பி வந்தா ஒரு தூசி அடிக்கும். அந்த ஹதீஸ் ஒரு அழகான ஹதீஸ், சஹீஹ் புகாரில் வருது. தூசி அடிக்கும், தூசி அடிச்சா தூசி அடிக்கிற உலகத்திலே இருக்கு, உலகத்திலே என்னது இருக்குது, ஆனா உலகத்துல தூசிய விருப்பம், சொர்க்கத்துடைய தூசிய விரும்பும், அதான் விருப்பமான ஒரு வடிவம் அது. வந்தா வீட்டுக்குள்ள வந்தோடனே மனைவிமார்கள் கேட்பார்கள், போனதை விட வாசமா வாரீங்களே, போனதை விட வாசமாக வாரீங்களே அப்படி என்று சொல்லி மனைவிமார்கள் கேட்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கத்து மண் கஸ்தூரி அப்படின்னு சொன்னார்கள். இப்போ துர்பத்துஹா அல் மிஸ்க், சொர்க்கத்து மண் என்ன கஸ்தூரி என்ன, அப்போ சொர்க்கத்துடைய டோட்டல் நிலமும் என்ன கஸ்தூரியாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியிலிருந்து ஒரு எங்களுக்கு ஒரு விதை கிடைக்கிதுன்னா, சொர்க்கத்துடைய முழு வடிவம் என்ன, இந்த உலகத்துடைய இன்னொரு அழகான ஒரு வடிவம், இந்த உலகத்துடைய சந்தோஷங்கள் குறைகள் நீக்கப்பட்டு அந்த இன்பங்களோடு ஒரு ஃபுல் ஃபார்மேட்டில் எங்களுக்கு தரப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை வடிவம் தான் அது. ஏன்னா நிறைய பேருடைய உணர்வுகள் என்ன இருக்குன்னா, சாப்பிட்றதும் குடிக்கிறதும் தூங்குறதும் தான் சொர்க்க வேண்டது அப்படி மாதிரி நினைச்சு, அப்படி இருந்தால் ஒரு இன்பமான ஒரு லைஃப் அல்ல. அல்லாஹ் தஆலா சொல்ற ரசூலுல்லாஹ் அதெல்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டிட்டு
இன்னும் கொஞ்சம் வெச்சிக்கிறான் அல்லாஹ் தஆலா உனக்கு விளங்காது சொன்னான். சொன்னா என்ன, உனக்கு கண்ணும் பாத்துறாத, காது கேட்டுறாத, அதே போல என்ன உனது கல்பு கற்பனையே பண்ணிராத. வலா ஹதர அலா கல்பி, கல்பி ரஜுலின், ஒரு மனிதனுடைய நெஞ்சில கூட அந்த எண்ணமே என்ன செய்யாது, இப்படி ஒன்று இருக்கும் என்கின்ற எண்ணமே யோசனைக்கு வராத அமைப்பில் அல்லாஹ் சொர்க்கத்தை என்ன செஞ்சுக்கிறான், தயார்படுத்தி இருக்கிறான்ன்றதுக்கு இந்த செய்தி ஒரு ஆதாரமா இருக்கு. அடுத்தது சொர்க்கத்திலே இன்னொரு செய்தியை நம்ம பார்க்கிறோம் என்னன்னு சொன்னால், சொர்க்கத்துடைய இயல்புகள் உண்டாக எது இருக்கும்னா எல்லாமே ஃபாஸ்டா நடக்கும், எல்லாமே என்ன செய்யும், மிக வேகமான மாற்றமாக இருக்கும், அதுல சந்தோஷமாகவும் இருக்கும். அதே நேரம் சொர்க்கத்தில் வந்து மனுஷனுக்கு போதும் என்ற தன்மை வருமா, எல்லாமே இதுதானே நினைச்சது இருக்குது, நினைச்ச சந்தோஷங்கள் நினைச்ச மகிழ்ச்சிகள் எல்லாமே அல்லாஹ் சொர்க்கத்தில் வச்சுக்கிறான். இங்கே வந்து இப்போ சாதாரணமாக கிடைச்சாலே அல்ஹம்துலில்லாஹ்னு நம்ம ஈக்கிற நிலைமையில தான் ஈக்கிறோம், அங்கே வந்து நம்ம ஆசைப்படப்பட எல்லாமே கிடைக்கிற அளவுக்கு அல்லாஹு தஆலா வச்சுக்கிறான். பழத்தை கூட கஷ்டப்படாமல் குதுஃபுஹா தானியா, பழங்கள் அதாவது பிச்சு சாப்பிட்ற அளவில் தொங்கி கொண்டிருக்குமென்றான், அந்த அளவில் அல்லாஹ் சொர்க்கத்தை வச்சுக்கிறான். ஆனால் மனுஷனுக்கு வந்து எப்பயும் இல்லாததில் தான் ஆசைக்கும், என்ன செய்யும், இல்லாததில் தான் ஆசைக்கும். செல்வந்த நல்ல பணக்காரனாயிப்பான், சேத்தால வீடு கட்டிக்கிட்டிருப்பான், வீட்டு பின்னுக்கு என்டிக்கு ஆயிருக்கணும் மனுஷன் விளையா, கொஞ்சம் பழைய சிஸ்டத்தில் போய் இருந்த அந்த பழைய விளக்குகளோட அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஒரு நல்ல ரசனை ஆகிக்கணும். அவன் பெரிய பணக்காரன் வீடு கட்டிட்டு பின்னால் என்ன செய்யறா, ஒரு ஓலை ஊட்ட மாதிரி பென்டிக் மாதிரி ஊட்ட கட்டி, அவனுக்கு அதில் ஒரு இது, சேத்து வீட்டில் உள்ளவன் அந்த வீட்டுக்கு போகணும்னு என்னது, அந்த பணக்கார வீட்டுக்கு போனா தான் நமக்கு நல்லது அப்படின்னு அவன் நினைச்சிட்டிருக்கிறான். மனுஷனுக்கு அப்படி ஒரு பிரச்சனை இல்லை, சும்மா எக்ஸ்ட்ரா வாய்க்கு தான் ஆசை, சும்மா ரோட்டில் ஒரு பொட்டி இருக்கும் திறக்க வேண்டாம்னு போட்டு பாருங்க, ஆனால் திறக்க வேண்டாம்னு போட்டிக்கிறாள், ஏதோ ஒரு விஷயம் இருக்கத்தான் செய்யுது. அவனுக்கு என்ன செய்யும், மனிதனுடைய இயல்பில் உள்ள சொர்க்கத்தில் வந்து என்ன செய்வாங்கடா, யா அல்லாஹ் நான் விவசாயம் செய்ய வேண்டும், யார்கிட்ட, அல்லாஹ்வுத்தன் கேட்பான், நான் வந்து விவசாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுத்தால கேட்பான், உன்னை வந்து நான் தேவை இது இந்த விவசாயத்துக்கு எந்த தேவையும் இல்லாமல் நான் உனைய படைக்கலையா, என்ன தேவை உனக்கு இந்த சொர்க்கத்தில் என்ன செய்யுது இருக்கிறது, இந்த சொர்க்கத்தில் வந்து நீ விவசாயம் செய்யறது உனக்கு என்ன தேவைக்குது, மனுஷன் சொல்லுவா அல்லாஹ் எனக்கு விவசாயம் செய்யணும், விவசாயம் என்ன எனக்கு செய்ய வேண்டும் என்று இறைவன்ட்ட மனுஷன் சொல்லுவான். அப்போ அல்லாஹ்வுத்தாலா அதுக்கு அனுமதியை வழங்குவான், அதுக்கு அனுமதி என்ன செய்வான், சொர்க்கத்தில் நம்ம நினைச்சதுக்கெல்லாம் அல்லாஹ் அனுமதி என்ன செஞ்சிருவான், வழங்கிடுவான். சில வந்து சில மனிதர்களுக்கு வந்து தேவையில்லாத சிந்தனையெல்லாம் வரும், சொர்க்கத்தில் அது கிடைக்குமா இது கிடைக்குமா, நான் இந்த உலகத்தில் மியூசிக்கெல்லாம் இல்லாமல் இருந்துட்டுக்கிறேன், சொர்க்கத்தில் மியூசிக் கிடைக்குமா இப்படி என்றெல்லாம் தவறான கேள்வியெல்லாம் சிலருக்கு ஏற்படும். சொர்க்கத்தில் மியூசிக் கிடைக்குமான்னு நினைக்கிறவங்க சொர்க்கம் போவாங்களான்னு பார்த்துக்கிறோம், மிகப்பெரிய ஒரு ஆபத்தான சிந்தனை, மிகப்பெரிய ஒரு ஆபத்தான. சொர்க்கத்தில் ஊருள் ஆண்கள் கிடைப்பார்களா, பெண்கள் கேட்குறதில் ஆண்கள் தான் இந்த கேள்வியை கேட்குறது, எந்த பெண்களும், பெரும்பாலான பெண்கள் வந்து ஊருள் ஈண்களுக்கு ஆண்களுக்கு ஊர்லீன்கள் கிடைக்கிற மாதிரி பெண்களுக்கு ஆண்களை யாரை கிடைப்பாங்க, பெண்கள் கேட்ட மாதிரி எனக்கு விலங்கல் அதிகமாக, இந்த ஆம்பளை தான் கேட்குறது. ஏண்டா எந்த ஒரு பத்தினி பெண்ணும் ஒரு ஒழுக்கமான பெண்ணும் இன்னொரு ஆணை வந்து என்ன செய்ய மாட்டான், கணவனோடு இருந்து கொண்டு கற்பனை பண்ண மாட்டான், அந்த சிந்தனை ஆணுக்கு தான் இருக்கு, ரெண்டாவது மூணாவது அப்படி சிந்தனை ஆம்பளைக்கு தான் இருக்கும், பொம்பளைக்கு அது இருக்காது. ஆனால் அதை பற்றி அப்போ என்ன என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால், ஹராமான மோசமான எந்த சிந்தனைகளும் அங்கே இருக்காது, எந்த சிந்தனையும் இருக்கு. அதான் பின்னால் வந்து சிந்தனை சம்பந்தமாக ஒரு விஷயம் சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். இப்போ அடுத்த என்ன அப்படின்னு சொன்னால், மனிதன் இந்த மாதிரி என்ன செய்வான், கேட்பா இறைவன்கிட்ட, கேட்ட உடனேயே இறைவன் விவசாயத்துக்கு அனுமதி வழங்குவான். இவர் வந்து அவசரமாக விதைகள்லாம் போடுவார், விதையெல்லாம் போட்டால் சொர்க்கத்துடைய இயல்பு என்ன, எல்லாம் குயிக்காக ஃபாஸ்ட்டாக நடக்கும், அவசர அவசரமாக எல்லாம் முளைச்சிரும், சஹி முஸ்லீமில் வருது என்னென்னா உடனே அதெல்லாம் என்ன செஞ்சிடும், வேகமாக வளர்ந்து இப்படி பார்த்துக்கிட்டு இருப்பான், இப்படி என்ன மனிதன் பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ அல்லாஹு தஆலா சொல்வான், லா யுஸ்பிஉக ஷை இப்னு ஆதம், ஆதமுடைய மகனே உன்னை எந்த ஒன்றும் திருப்திப்படுத்த முடியாது, உன்னை வந்து என்ன எந்த ஹதீஸில் வார வார்த்தை இது விளங்கிட்டா. ஒரு சகோதரர் வந்து இந்த மாதிரி ஒரு பயானை கேட்டு சொன்னார், அது அதை திருப்திப்படுத்த முடியாதுன்னு நம்ம சொல்லக்கூடாது தானே அப்படின்னு, அது ஹதீஸில் தான் வருது அந்த வார்த்தை, ஹதீஸில் வருதா, அவர் எதிர்பார்க்கல, ஹதீஸில் அப்படியே வருது, லா யுஸ்பிஉக ஷை, உன்னை எந்த ஒன்றும் திருப்திப்படுத்த, சொர்க்கத்தில் இருந்து நினைக்கிறான், எங்கே அவன் சொர்க்கத்தில் இருக்கிறான், அந்த சொர்க்கத்தில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாரு, தடுத்த மரத்துக்கு என்ன செஞ்சாரு போனார், அந்த சொர்க்கத்தில் இவனுக்கு என்ன செய்யும், விவசாயம் செய்கிற ஆசை என்ன செய்யும் வரும். அல்லாஹு தஆலா சொல்வா, லா யுஸ்பி உக ஷை, உன்னை எந்த ஒன்றும் என்ன செய்ய திருப்தி, அதை ஏன் அல்லாஹு தஆலா அப்படி வச்சுக்கிறான்றது நம்ம யோசிச்சோம்டா, திருப்திப்படுத்தல் இருந்தா மனிதன் ஆசை இருக்காது, திருப்திப்படுத்தல் என்றது இல்லாமல் அல்லாஹ் கொஞ்சம் ஓப்பனாக வச்சுக்கிறதுனால மனுஷ ஆசைப்பட்டு கண்டே இருப்பான் சொர்க்கத்தில், ஆசைப்படுதல் அல்லாஹ் திறந்து வச்சிருந்தா சொர்க்கத்தை ஒரு மனிதன் என்ன செய்வான்,
அனுபவித்து கொண்டே என்ன செய்வான் இருப்பான். அதனால அல்லாஹ் அதை திறந்து வச்சுக்கிறான். திறந்து வச்சுட்டு தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், லா யுஸ்பி கஷையபின் ஆதம், ஆதமுடைய மகனே உன்னை எந்த ஒன்றும் திருப்திப்படுத்த முடியாது. இதை ரசூலாங்க சொல்லி முடிச்ச உடனே பக்கத்தில் உள்ள கிராமப்புறவாசி அளிக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியை கேட்டுட்டு. இப்போ அவங்களுக்கு வந்து இது ஒரு பிழையான ஒரு வேலை மாதிரி படுது. எது அல்லாட்ட போய் விவசாயம் செய்ய அனுமதி கேட்டது யார்? இந்த சொர்க்கத்துக்கு போனவங்க. அவங்க சொல்கிறாங்க, அல்லாவின் தூதரே இது அன்சார்கிட்ட வேலையாக தான் இருக்குமே. அந்த செய்தியில் வருது, சஹி முஸ்லீமில் வருது, என்னது இந்த மாதிரி கேட்டது அது அன்சார்களாக தான் இருக்கும், ஏன்னா அவங்க தான் விவசாயம் செய்கிறவங்க அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் கடைவாய்ப்பற்கள் தெரிய சிரித்தார்கள் என்று சஹி முஸ்லீமில் என்ன செய்து வருது. அப்போ ரசூலுல்லாஹி அந்த கொஞ்சம் அதாவது விரிவா சிரிச்ச இடங்கள்ல இதுவும் உண்டு, இதெல்லாம் அன்சார்கிட்ட வேலையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கிராமப்புறவாசிகள் சொன்னார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல என்ன செய்து வருது. ஆனா அது எல்லா மனிதர்களுக்குள்ள ஒரு பொதுவான ஒரு இயல்பு தான். ரசூலாங்க சொல்றாங்க, கிராமப்புறவாசிகள் கொஞ்சம் அப்படி பேசுவாங்க, விளங்கிட்டா கொஞ்சம் ரஃபா அப்படி பேசக்கூடியவர்கள். அதனால ரசூலாங்க அப்படி ஓபனா என்ன செஞ்சாங்க, இது அன்சார்கள் தான் இந்த வேலை என்ன செஞ்சிருப்பாங்க செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி சொன்னார்கள் என்ற செய்தியை சஹீஹ் முஸ்லிம்ல பாக்குறோம். அப்ப சொர்க்கத்துடைய ஒரு அழகான ஒரு இயல்பு நம்ம பாக்குறோம். ஃபாஸ்டா என்ன செய்யுது, அது நடக்குது. இரண்டாவது என்ன, அந்த சொர்க்கத்தில் ஆசை எல்லாம் ஓப்பனாக வச்சுக்கிறான். அதனால இதை கேட்குற நேரத்தில் சொர்க்கம் போகக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒரு திருப்தி. அல்லாஹு தஆலா லிமிட்டாக வைக்கலை, உங்களுக்கு லிமிட்டட் ஆசை தான் வரும். நினச்ச மாதிரிலாம் ஆசைப்படையலான்னு உங்களுக்கு எப்படி இருக்கும், லிமிட்டடான ஆசை தான் வரும். நீங்கள் வந்து அந்த ஆசையெல்லாம் லிமிட் ஆகிரும், நீங்கள் நினச்ச மாதிரியெல்லாம் ஒன்றும் நினைக்கலாது. அப்படின்னா நமக்கு அந்த எல்லாத்தையும் தந்துட்டு ஆசைப்படுறதுக்கு வழியும் தரலாம், என்ன எப்படி இருக்கும். எல்லாம் ஆசைப்படுறதுக்கு உச்சகட்ட வழியை தருவோம், தந்து நம்ம நினைச்சதெல்லாம் ஆசைப்படுவோம், நினைச்சதெல்லாம் செய்வோம் என்றதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை ரசூல் சார். இது மட்டும் தான் மனுஷன் கேட்பான்னு சொல்லலாது, சொர்க்கத்தில் எதுவெல்லாம கேட்க இருக்கலாம். ஆனால் மனிதனுக்கு ஒரு இந்த மாதிரியான சிந்தனைக்கு ஒரு உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்லி காட்டினார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே போல் அன்புள்ள சகோதரர்களே, இந்த சொர்க்கத்துடைய இயல்புகளில் உண்டாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகளில் ஒன்றுதான், இப்போ சொர்க்கத்துக்குள்ள துன்பம் வைக்கக்கூடாது அப்படியா இல்லையா. சொர்க்கத்தில் வந்து துன்பம் வேதனையெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி எந்த துன்பமும் ஒரு சின்ன கவலையும் சொர்க்கத்தில் இருக்காது. அதனால தான் சொர்க்கம் போகிறவங்க சொல்லுவாங்க, அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஸ்ஹப அன்னல் ஹஸன், எங்களை விட்டு கவலையை நீக்கி அல்லாஹுக்கு எல்லா புகழும், எங்களை விட்டு கவலையை நீக்கிய அல்லாஹுக்கு எல்லா புகழும் என்று சொல்லி சொர்க்கத்தில் நுழைய கூடிய மக்கள் சொல்வார்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, ஆனால் நமக்கு ஒரு கவலை இருக்கும். இப்போ நம்ம யோசிச்சு பார்த்தா விளங்கும், அல் காத்தில் வல் மக்தூலு ஃபில் ஜன்னா, கொண்டவன் கொல்லப்பட்டவன் ரெண்டு பேரும் சொர்க்கத்திலேன்னு ரசூலுல்லாஹி சொன்னார். இன்னொரு செய்தி வரும், அல் காத்தில் வல் மக்தூலு ஃபின்னார், கொண்டவனும் கொல்லப்பட்டவனும் நரகத்தில். இப்படி ரெண்டு செய்தி, கொண்டவனும் கொல்லப்பட்டவனும் நரகத்தில் என்ற செய்தியில சஹாபாக்கள் கேட்குறாங்க, காத்தில் ஃபில் ஜன்னா ஓகே, ஆனால் மக்தூல் கொல்லப்பட்டவன் ஏன் வந்து நரகத்தில் அல்லாஹ்வின் தூதரே? அப்போ கான அலா நியத்தில் காத்தில், கொள்ளுகின்றவன நியத்தில் தான் இவன் என்ன செஞ்சார் இருந்தா, அவர் முந்திட்டார், அதனால நரகத்தில்ன்றான். அல் காத்தில் வல் மக்தூலு ஃபில் ஜன்னா, கொண்டவரும் கொல்லப்பட்டவரும் சொர்க்கத்தில், அது என்ன அப்படின்னு கேட்டால், காஃபிரா இருக்கிற நேரத்தில் யுத்தத்தில் முஸ்லீமை கொண்டுடுறாரு, முஸ்லீம் சொர்க்கம் போயிடுவார் ஷஹீத். அதுக்கப்புறம் அவர் இஸ்லாத்துக்கு வர்றார், யாரு அந்த காஃபிர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார். இப்போ இவர் என்ன செய்வார், சொர்க்கத்துக்குள்ள என்ன செய்வார், நுழைவார். இவங்க ரெண்டு பேரும் சொர்க்கத்து. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, சொர்க்கம் போற நேரத்தில் கொண்டவனும் வாரா, எப்படி நமக்கு நம்மளை கொண்டவனே இவன் தானே, நம்ம சொர்க்கம் போற நாம எங்களுக்குரிய எல்லாம் ஃபுல்லா கிடைச்சிட்டு அல்லாஹ்வுத்தால எங்களுக்குரியதுல நிரப்பமா தாரா, ஆனா ஒரு வேதனை அவன் வருது. அப்படி இருக்குமே இல்லையா, நமக்கு நமக்கு உலகத்திலேயே அப்படி நிறைய பிரச்சனை, நமக்கு நமக்கு கிடைக்கிறதுக்கு அவனுக்கு கிடைக்கப்படாது, அதுதான் நம்மளுக்கு முழு சந்தோஷம். நமக்கு கிடைக்கிறது ஒரு சந்தோஷம், அவனுக்கு கிடைக்காமக்கிற இன்னொரு சந்தோஷம். அப்படித்தான் நிறைய பொறாமையில நம்ம என்ன செய்யணும், அலைகிறோம். ஒத்தனுக்கு வந்து ஒரே டைம்ல அடுத்து ஒரு காரணம் சேர்ந்து கார் வாங்கிட்டா இவனு சரியான கவலை, என்னடா நான் கார் வாங்கினது ஒரு பிரயோஜனம் இல்லை, அவன் நினைக்கிறான் என்ன நான் கார் வாங்கினது ஒரு பிரயோஜனம், சேம் டைம்ல அவனும் வாங்கிட்டான், அப்போ என்ன உடனே இந்த காரை வித்துறது, வித்து இதே போல பெருசாக வாங்குறது, மனுஷனுக்குள்ள பெரிய ஒரு நோய். தண்டை சந்தோஷம் போல மற்றவன் சந்தோஷமாக கூடாது. ஆனால் இஸ்லாம் என்ன, ஈமானண்டா தண்டை சந்தோஷம் போல மற்றவனுக்கு என்ன செய்யணும், சந்தோஷம் கிடைக்கும் நினைக்கணும். இப்போ இது பெரிய வேதனை சொர்க்கத்துக்குள்ளே போகல, இவர் சேர்ந்து என்ன செஞ்சா வந்தால், அது போல பல அநியாயம் பிடிச்சவன் சண்டை பிடிச்சவன் அவ இல்லை என்ன, ஏன் அல்லாஹுத்தாலோட நீதி ஒன்றைக்கு நமக்கு விளங்குற ஒன்றைக்கு நம்ம என்ன செய்யணும், நமக்கு எதிரான எவனும் வரக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம், நமக்கு எதிரான எவனும் வரக்கூடாது, அவன் நல்லவனா கெட்டவனான் இருக்கிறது. அப்போ அல்லாஹ்வுத்தல இதை எப்படி செய்யறான், அல்லாஹ் சொர்க்க குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். சிஃபியின் யுத்தம் நடந்தது, ஜமல் யுத்தம் நடந்தது, நபித்தோழர்களும் கொல்லப்பட்டார்கள், தாபீன்களும் கொல்லப்பட்டார்கள். அலி ரதியல்லாஹு அன்ஹு விளக்கம் கேட்குறாங்க, எப்படி இது முக்கியமான நபித்தோழர் கொல்லப்பட்டிருக்கிறான். அப்புறம் அவர் சொல்றார், அலி ரதியல்லாஹு அன்ஹு சொல்றான், வநஸஅ அன்னா மா ஃபீ சுதூரிஹிம் மின் கில் இஹ்வானன்,
அவர்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய குரோத எண்ணங்களை அல்லாஹு தஆலா நீக்குவான். சொர்க்கம் நுழைவதற்கு முன்னாலேயே முதலா என்ன செய்யப்படும், அதாவது அந்த குரோத எண்ணங்களை அல்லாஹு தஆலா உள்ளத்திலிருந்து என்ன செய்வான், நீக்குவான். சகோதரர்களாக அல்லாஹ் மாற்றி சொர்க்கத்துக்குள்ள என்ன செய்வான், அதாவது அங்க சொர்க்கம் போற நேரத்துல அது உலக குரோதம் எல்லாத்தையும் அல்லாஹ் உள்ளத்திலிருந்து டிலீட் பண்ணிடுவா, எடுத்துருவான், ஃபுல்லா முழுமையாக அழித்து சகோதரராக அல்லாஹ் தஆலா அனுப்புவான். ஏன்னா உனக்குரியது நிரப்பமா அல்லாஹ் தந்துட்டான், அவரை அல்லாஹ் மன்னிச்சிட்டான், அவர் அல்லாஹ் தஆலா மன்னிச்சிட்டான். மன்னிப்பு இறைவனுடைய ஃபதில், அருளால நடக்கும். இது எங்க நடக்கும் அப்படின்னு கேட்டால், மஹ்ஷர் அதாவது சிராத், சிராத் என்ற இடத்தை தாண்டுவோமே, சிராத் என்ற இடத்தை மூமின்கள் தாண்டுகின்றது ஒரு மிகப்பெரிய சோதனை, மிகப்பெரிய ஒரு போராட்டம். சிராத் வந்து நரகத்துக்கு மேலாளதான் என்ன செஞ்சிக்கும், அமைக்கப்பட்டிருக்கும். அந்த நரகத்தை தாண்டித்தான் ஒருத்தர் என்ன செய்யணும், சொர்க்க போகணும். வைமின்கும் இல்லா வாரிதுஹா, உங்களில் எல்லோரும் அந்த நரகத்துக்கு அந்த இடத்துக்கு வந்துதான் என்ன செய்யணும், ஆக வேண்டும். இதை தாண்டி மூமின்கள் தப்பிவிட்டால் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எல்லோரும் கொடுக்கணும். அந்த இடத்தை எல்லோரும் தப்பிவிட்டால், யாரெல்லாம் மூமின்கள் என்று அல்லாஹ் எழுதினான் அவர்கள் தப்பிவிட்டால் இன்னொரு இடத்தில் நிறுத்தப்படுவார்கள். மஹ்ஷருக்கு பிறகு இன்னொரு இடத்தில் அவர்கள் நிறுத்தப்படுவார்கள். கந்தரா என்று ஹதீஸ்ல வருது, என்ன வருது, கந்தரா சஹீல் புகாரி சஹீ முஸ்லீம்ல வருது, கந்தரா என்ற இடத்தில் அவர்கள் ஹுபிசு நிறுத்தப்படுவார்கள். நிறுத்தப்பட்டு இந்த ஹில் இருக்குதே, ஏன்னா இப்ப போறவங்க சொர்க்கம் போறவங்க தான், அவர்கள் அந்த சிராத்தை தாண்டிட்டாங்க. ஆனா சிராத்தை தாண்டி சொர்க்கம் போறதுக்கு முன்னால இந்த பிரச்சனை ஒன்று இருக்குது, என்ன, ஒவ்வொருவருடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த கசடுகள் அந்த மாதிரி இருக்கும். இவைகள் எல்லாம் அந்த இடத்துல வச்சு விசாரித்து கலைந்து எல்லாமே என்ன செஞ்சிடும், நீக்கப்பட்டு விடும். ஹுபிசு ஃபி கந்தரா என்று சொல்லி என்ன சஹீஹுல் புகாரியில் இந்த செய்தி என்ன செய்கிறது வருகிறது. எல்லா இஸ்லாமிய அறிஞர்களும் இது அதாவது சிராத் அல்லாத சிராத்தை தாண்டிய பின்னால உள்ள இன்னொரு இடம் என்று ஏகமனதாக என்ன செய்கிறாங்க, அதை சொல்கிறார்கள். அந்த இடத்துல அவர்கள் நிறுத்தப்படுவார்கள். அந்த இடத்துல வச்சு இந்த கில்லு கசடு இதெல்லாம் என்ன செய்யும், எல்லாமே எடுக்கப்பட்டிரும். அதுக்கப்புறம் இஹ்வான சகோதரர்களாக அவர்கள் என்ன செய்வார்கள், சொர்க்கம் நுழைவார். எனவே சொர்க்கத்தில் இந்த கேள்வி நிறைய பேர் எரிந்திக்கும், சொர்க்கத்தை பற்றியெல்லாம் படிச்சிருப்பாங்க எல்லாம் கிடைக்கும், இந்த பிரச்சனை ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லி என்ன, அது ஒரு கேள்வி எழுந்திக்கும். அதை குர்ஆனில் நம்ம பார்க்குறோம், அந்த எல்லா கசடுகளும் அவர்களுக்கு நீக்கப்பட்டு அவர்கள் என்ன செய்வார்கள், அந்த இடத்துக்கு என்ன செய்வார்கள், போவார்கள் அப்படின்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அடுத்தது சொர்க்கத்துடைய அதாவது இன்னொரு அம்சத்தை இந்த இடத்துல நம்ம சொல்லிக்கொள்ள வேண்டும். சொர்க்கம் சம்பந்தப்பட்டு பேசப்படாத சில முக்கியமான சப்ஜெக்டாக நான் இதை சொல்லுகிறேன். அது என்ன அப்படின்னு சொன்னால், ஹூருல் ஈன்கள் சம்பந்தமாக நாங்கள் ஒரு தனி தலைப்பில் பேசிக்கிறோம். இஸ்லாத்தின் பார்வையில் ஹூருல் ஈன்கள் எப்படியெல்லாம் சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி. ஆனால் முஸ்லீம் சகோதரிகள்கிட்ட ஒரு கேள்வி இருக்குது ஹூருல் ஈன்கள் சம்பந்தமாக, ஏன்னா இது ஆண்கள் வந்து சண்டை பிடிக்கிற டைம் எல்லாம் வந்து ஹூருல் ஈன்களை வச்சு தான் என்ன செய்யறது, எதையாவதுன்ற சொல்றது வழங்கிட்டா பிரச்சனை வந்த உடனே என்னது, அல்லாஹு தாலா எனக்கு ஒரு சொர்க்கத்தை இந்த அல்லாஹ் ஏற்படுத்தணும், இந்த பிரச்சனையெல்லாம் அங்கே இருக்கவே இருக்காது, யாரு ஹூர்லீன்களை வச்சு தான் என்ன செய்யறது சொல்றது. ஆனால் அல்லாஹு ஆலம் குர்ஆனையும் ஹதீதையும் நம்ம பார்க்கிற நேரத்தில் சொர்க்கத்தில் முதல் தரமான பெண்களாக இந்த உலகத்துடைய மூமினான பெண்கள் தான் இருப்பார்கள். ஹூர்லீன்கள் ரெண்டாயிரத்துல தான் என்ன செய்வார்கள் இருப்பார்கள். முதல் தரமான பெண்களாக முதல் இடத்தில் இருக்கக்கூடிய பெண்களாக யார் இருப்பார்கள், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பெண்கள் தான். ஹூர்லீன்கள் மனிதர்களா மனிதர்கள் இல்லையா, இதனால புதிய சோதனை, ஹூர்லீன்கள் வந்து மனிதர்களா மனிதர்கள் இல்லையா, சும்மா ஒரு ஆய்வு சொல்லுங்க, இல்லை மனுஷர் இல்லை, ஜின்னவ ஜின்னும் இல்லை, என்னடா மனிதர்கள், ஆதமசத்துல பரம்பரையில் வேற பரம்பரையா, மனிதர்கள் என்ன யார பரம்பரையில் வரணும், ஆதமசத்துல பரம்பரை, அது எப்படி அவங்க சொர்க்கம் போனாங்க, ஆதமசத்துல பரம்பரையில் வந்தா தான் மனிதர்கள், அல்லது இப்படி சொல்ல வேண்டி வரும், என்ன மனிதர்கள் ஒரு படைப்பு வந்து சொர்க்கத்தில் ஏற்கனவே என்னது போடப்பட்டாச்சு, ஆதமசத்தை மட்டும் அல்லாஹ் என்ன செஞ்சா தனியா எடுத்துட்டான்னு சொல்லு, இப்படி அப்படி தலைகீழாம் போக வேண்டி வரும். அதனால ஹூர்லீன்களை பற்றி அல்லாஹு தஆலா எந்த செய்தி என்ன செய்யல, இவர்கள் ஜின்கள் மனிதர்கள் அல்லது மூன்றாவது படைப்பு என்று அல்லாஹு தஆலா எங்கேயும் எதுவுமே என்ன செய்யல சொல்லல. அல்லாஹு ஆலம் அவர்கள் ஜின்கள் மனிதர்களாக இருக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், மனிதர்களாக இருந்தால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து பரம்பரையில் அவங்க என்ன செய்யணும் இருக்க வேண்டும், ஜின்களாக இருந்தாலும் கேள்வி எனக்கு பின்னால் தான் என்ன செய்யணும் போகணும். எனவே அல்லாஹு தஆலா மனிதர்களுக்காக படைக்கப்பட்ட
ஒரு சிறப்பான ஒரு இஹ்திசாஸ் அதாவது பல சிறப்புகளை கொண்ட ஒரு படைப்பு அப்படின்னு சொல்லி. இது எந்த இடத்துல வச்சு ஷேக் நாசருதீன் அல்பானி அவர்கள்ட்ட வந்து ஒருத்தர் கேட்குறாரு, ஜின்னும் மனிதன் இப்போ அப்படி ஒரு சில கருத்து முரண்பாடுகள் கடந்த காலத்தில் இருக்குது, ஜின்களும் மனிதர்களும் திருமணம் முடிக்க முடியுமா? இங்கே பெரிய பிரச்சனை, மனிதர்களும் மனிதன் திருமணம் முடிக்கிறது. ஆனால் அவர் கேள்வி, ஜின்களும் மனிதர்களும் அதாவது என்னது அவர்கள் வந்து ஜவாய் திருமணம் முடிக்க முடியுமா அப்படியான சில அறிஞர்கள் அப்படியே சொல்லிக்கிறான், முடிக்க முடியுமான்னு செகல்பான்ட்டு கேட்குறாங்க. அப்படி சொன்னேன் சாத்தியமே இல்லை. விளங்கிதா? இது என்ன அக்கலன் சாத்தியமும் இல்லை, ஷரான் என்னது மார்க்கரிதான் சாத்தியம் இல்லை, குரான் சொன்னாலையும் அது சாத்தியம் இல்லை அப்படி என்றாரு. இல்லையே அல்லாஹு தஆலா என்ன குர்ஆன்ல சொல்றானே, ஹூருல் லீன்களை லம் யத்மிஸுன்ன இன்சுன் கபலஹும் வலா ஜான், இவர்களுக்கு முன்னால் எந்த மனிதர்களோ ஜின்களோ தீண்டியதில்லைன்னு சொல்றானே. அப்போ வந்து அந்த பெண்கள் வந்து என்ன ஜின்களும் மனிதர்களும் தீண்ட முடிஞ்ச பெண்கள் தானே, அப்போ எப்படி என்று சொல்லி என்ன கேட்குறாங்க. அப்போ சப்பதா ஷெகல்பானி கேட்குறாரு, இவர்கள் மனிதர்கள் உனக்கு யார் சொல்லி தந்தது, யார் ஹூருல் லீன்களாக இருக்கக்கூடியவர்கள் மனிதர்கள் உனக்கு யார் சொன்னது அப்படின்னு அந்த இன்கதா ஹலாஸ் அந்த வாதனை செஞ்சது முடிஞ்சாச்சு. ஏன் அது மனிதர்கள் என்ற சிந்தனையில் கேட்டால்தான் மனிதர்களோடு என்ன அதாவது ஜின்களும் என்ன செய்யலாம் சேர்ந்து வாழலாம் என்ற சிந்தனைக்கு என்ன செய்யும் அது கொண்டு வந்து சேர்க்கும். எனவே ஹூர்லீன்கள் அல்லாஹு தாலா அமல்களாலோ இபாதத்துக்களாலோ சிறப்பித்து படைத்த ஒரு படைப்பு அல்ல, மூமின்களுக்கான ஒரு அதாவது பரிசளிப்பாக அல்லாஹு தாலா வச்சுக்கிறான், இவ்வளவுதான். ஆனால் மும்மினான பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் சோதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு இறைவனுக்காக பொறுத்து அவர்கள் என்ன தொழுது வணங்கி நோன்பு வைத்து சொர்க்கத்தை அடைந்தவர்கள். நமக்கு இந்த யோசனை அதிகமாக வரதுக்கு காரணம் என்னென்னா நம்மளை மனைவி மாற வச்சு ஹூர்லிங்களை ஒப்பிடுறதா? நீங்கள் ஹதீஜா ரதியல்லாஹு யோசிங்க, ஆசியாவை யோசிங்க, மரியமை யோசிங்க, ஹூர்லின்னு உங்களுக்கு ரெண்டாவது தான் படும். என்ன செய்யும் ஹூர்ல மரியம் அலை இஸ்லாத்தோட ஒப்பிடக்குள்ள ஹூர்லின் பெஸ்ட்டாக வர்றதுக்கான வாய்ப்பு என்ன இல்லை அப்படின்ற, அதாவது அகைதா ரீதியாக சொர்க்கத்துடைய சிறந்த பெண்களாக இந்த ஈமானாலும் இஸ்லாத்தாலும் இபாதத்தாலும் எவர்கள் சொர்க்கத்துக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டார்களோ அவர்கள் தான் சிறந்த பெண்களாக இருப்பார்கள். இதுதான் இந்த ஹதீதுடைய விளக்கம். எந்த ஹதீத் நம்ம பார்க்கிறோமே, வதாரன் ஹைரம் மின் தாரிஹி வஹலன் ஹைரம் மின் அஹலிஹி வஸவுஜன் ஹைரம் மின் ஸௌஜிஹி, அவருடைய துணையாக கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் இருக்கிறதை விட சிறந்தவரை என்ன கொடுப்பாயாக என்ன, அந்த துவால வந்து அல்லாஹு தஆலா நாங்கள் எல்லா துர்ரியத்தை எல்லா பரம்பரையும் நம்ம சொர்க்கத்துக்குள்ள என்ன செய்வோம் சாலிகானவர்களை அனுப்புவோம்னு வருது. இப்போ நம்ம கேட்குற துவால பிரிக்கிற மாதிரி இருக்குமே, என்ன இவருக்கு இன்னொரு மனைவியெல்லாம் கட்டி வச்சிரு, மனைவி கேட்போம் அந்த துவாவை தொழில் கிடைச்சா அல்லாஹும் ஃபர்லஹம் அல்ல கருத்து விளங்கினா என்ன, நான் இல்லாமல் வேறொரு மனைவி இவருக்கு என்ன செஞ்சிரு கொடுத்துரு, அதே போல் என்ன கணவன் மனைவி கேர் வேறொரு கணவன் என்ன செஞ்சிரு கொடுத்துரு, அந்த கருத்து இல்லை. அதுக்கு ஹைரன் என்றால் இருக்கிற மனைவி என்ன செய்வா, சிறந்த மனைவியா சொர்க்கத்தில் என்ன செய்வா கிடைப்பா, இருக்கிற கணவன் சிறந்த கணவனாக என்ன செய்வார் சொர்க்கத்தில் கிடைப்பார். அதில் மாற்றி நம்ம வழங்க முடியும் என்றால், ஒருவருக்கு கணவர் இல்லை மரணிக்கிறாங்க அல்லாஹ் சிறந்த கணவன் என்ன செய்வான் சொர்க்கத்தில் கொடுப்பான், ஒருவருக்கு மனைவி இல்லை அல்லாஹு தஆலா சிறந்த மனைவி என்ன செய்வான் சொர்க்கத்தில் கொடுப்பான். இருக்கிறவர் இருவரும் சாலிஹானவர்கள் என்றா ரசூல்லா அவங்களுக்கு என்ன ஒரு துவா கேட்கப்பட்டிருந்தால் ஆயிஷா அவங்களுக்கு பதிலாக வேற கூட அர்த்தமா இருக்கு இல்ல, அப்படி அர்த்தம் என்னதுக்கெல்லாம் இருக்கிறவங்களை இன்னும் சாலிகானவர்களாக இன்னும் சிறந்தவர்களாக என்ன மாற்றி கொடுப்பதுதான் அப்துல் ஹூ, விளங்கிட்டா, மாற்றி அவர்களை கொடுப்பதான் அதாவது அர்த்தம் என்பதை நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த கோணத்தை நம்ம புரிஞ்சு கொண்டோம் என்று சொன்னால் சொர்க்கத்திலே முஃமினான பெண்கள் தான் உயர்ந்த தரத்திலும் இபாதத்துடைய தரத்தாலும் அவர்கள் உயர்ந்தவர்களாக இருப்பார்கள். அங்கு சொர்க்கத்தில் நுழைகின்றவர்களுக்கு மிக சிறந்த மனைவியர்களாக இருக்கக்கூடியவர்கள் சாலிஹா இந்த உலகத்தவருடைய இபாதத்துக்கும் நல்ல வாழ்க்கைக்கும் துணையாக இருந்த மனைவிமார்கள் தான் சொர்க்கத்தில் அவர்களுக்கு மிகவும் என்ன இணக்கமான மனைவிமார்களாக இருப்பார்கள். ஹூரிலின்களாக இருக்கக்கூடியவர்கள்லாம் அந்த சொர்க்கத்தில் முஃமின்களுக்கு உபரியாக அல்லாஹு தஆலா கொடுத்த என்ன அந்த அதாவது ஒரு சந்தோஷமாக ஒரு மகிழ்ச்சியாக ஆக்கப்படுமே தவிர நம்ம பேசுகிற அமைப்பில் உள்ள விஷயம் இல்ல. மனைவி செகண்டா விட்டு போட்டு ஹூர்லிங்களுடைய சொர்க்கத்தில் வாழ்ற மாதிரியான இந்த மாதிரியான சிந்தனை போக்கு என்றது நாங்களாக சும்மா கற்பனை பண்ணிக்கின்றதை தவிர ஹதீஸ்லயோ குர்ஆன்லயோ வேறெங்கேயோ என்ன எங்கும் இல்லை என்பதை நம்ம பார்க்கிறோம். இதே மாதிரி ஒரு அம்சம் தான் இந்த ஹூர்லிங்கள் விஷயத்தில் உள்ள ஒரு ஒரு தவறான ஒரு பார்வை என்னன்னா, ரஐத்துக்குன்னா அக்தர் அகலின்னார், உங்களை நான் நரகத்தில் அதிகமாக என்ன கண்டேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்ன்றதை வச்சு நீங்க தான் நரகத்தில் கூட இருக்கிறீங்க ரசூலுல்லாஹி அப்படி சொல்லவே இல்லை. அந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸுக்கு இவங்களா ஒரு விளக்கத்தை எடுத்துட்டு இவங்களா ஆத்திரத்தையும் கோபத்தையும் அந்த ஹதீஸுக்குள்ள போட்டு சொல்லிக்கிறீங்க. ரசூலுல்லாஹ் எங்கேயா சொன்னாங்களா, அன்னிசாவு அக்சரு அகலின்னார்,
பெண்கள் தான் என்ன நரகத்தில் அதிகமாக இருப்பவர்கள் எங்கேயா சொன்னாங்களா? உங்களை நான் நரகத்தில் அதிகமானவர்களா கண்டேன். இதனாலதான் அபூ ஹுரைரா சத்தியம்னு சொல்வாரு, சொர்க்கத்தில் அதிகமானவர்கள் பெண்கள் இருப்பார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல வரும், சஹீஹ் முஸ்லிம்ல வரும் என்ன, அக்தரு சாகினில் ஜன்ன அன்னிசா, சொர்க்கத்தில் அதிகமானவர்களா யார் இருப்பார்கள், பெண்கள் இருப்பார்கள் அப்படின்ற செய்தியை நாம் என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அப்ப என்ன அந்த செய்தி சொல்லுது அப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற செய்தியை எப்படி புரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்குது அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க என்றால், இந்த குணத்தின் காரணமாக எது, சாபம், நன்றி நிராகரித்தல், கணவனை நிராகரித்தல், இதனால் அதிகமான பெண்கள் என்ன செய்யறாங்க, நரகத்துக்கு என்ன செய்கிறார்கள், போகிறார்கள் என்ற இபாரத் தான் அது. உங்களை நான் அதிகமாக அதிகமானவர்களாக நரகத்தில் கண்டேன் என்று சொன்னால், மனைவியரை குறிச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உலகத்தில் எல்லா பெண்களை குறிச்சா சொன்னாங்க, அது யாரை குறிச்சு சொல்றாங்க, மனைவியை குறிச்சு. நாங்க என்ன செஞ்சுட்டோம்னா, மனைவியோட எல்லாம் சேர்த்துக்காது, பொம்பளை லிஸ்ட் எல்லாம் சேர்த்து, பெண்கள் எல்லாம் சேர்த்து, டோட்டலா நீங்க 75% அங்கதான், அதுல இது வராதே, தக்ஃபுர் நல் அசீர், தக்ஃபுர் நல் எஹ்சான், துக்ஸிர் நல் லான், விளங்கிட்டா? அப்ப தக்ஃபுர் நல் எஹ்சான், தக்ஃபுர் எந்த மனைவியா, எந்த மனைவியா தண்டை காண வாபஸ் செஞ்சது நிராகரிக்கிறதா, வாபஸ் செஞ்சதை பத்தி சொல்லப்படுது, இதெல்லாம் எது சொல்லப்படுது, கணவனை பத்தி என்ன செய்து சொல்லப்படுது, கணவனோட நடந்து கொள்ற முறையை பத்தி என்ன செய்து சொல்லப்படுது. அதனாலதான் லவ் அஹ்சன்த இலா ஹதாஹுன்ன தஹரன், பாப்பமார்க்கா சொல்லப்பட்டது, நீங்க வந்து அவர்கள் ஒருவருக்கு காலா காலத்துக்கு உபகாரம் செய்தாலும், சும்மா வஜதத் மின்க ஷைஅன், உங்கள் ஏதாவது குறையை கண்டா என்ன சொல்லுவாங்க, மாரைது கைரன் கத், நான் உங்கள்கிட்ட எந்த நலவையும் கண்டதில்லைன்னு சொல்லுவாங்க. யாருக்கு சொல்லப்பட்டது, கணவன் மனைவிக்கு, தந்தைக்கும் மகளுக்கும் சொல்லப்பட்டது அல்ல. எந்த மகளாவது நீங்க வாழ்க்கையில் உண்டு என கவனிச்சது இல்லைன்னு சொல்றது இல்ல, அப்படி சொன்னா ஆம்பளைக்கு ஈக்குவலா அப்படித்தான் சொல்லுவாங்க சாதாரணமா. இந்த மாதிரி ஒரு பண்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது பெண்களுடைய. இதனாலதான் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸையும் முன் வச்சு, பெண்கள் வந்து என்ன சொர்க்கத்தில் அதிகமானவர்களாக இருப்பார்கள் என்ற வார்த்தையை சொல்லுவாங்க. எப்படி இருந்தாலும் நரகத்தில் அதிகமான பெண்கள் என்ற ஹதீஸும், ஹூர்லின்கள் என்ற செய்தியும் அநியாயம் அளிக்கப்பட்ட ரெண்டு செய்திகள், அநியாயம் அளிக்கப்பட்ட ரெண்டு செய்திகள், உரிய முறையில் விளங்கப்படுத்தாம நாங்க சொர்க்கத்துடைய விஷயத்தை கொஞ்சம் கூடுதல் மூச்சு எடுக்கிறீங்க தானே, இப்போ ஒரு 1.5 மணி நேரம் மூச்சு எடுத்துப்பீங்க, யோசிச்சா எடுத்தீங்க, யோசிச்சு எடுக்கல. இந்த 1.5 மணி நேரத்தில் நீங்கள் 50 தடவை மூச்சு எடுக்க வேண்டும், இல்லாட்டி செத்துருவீங்க அப்படின்னு சொன்னா பயானா கேட்டுட்டுப்பீங்க, உட்காந்து ஒரு சைட்ல உட்காந்து நின்று ஒரு 50 தடவை மூச்சு எடுத்து போட்டு தான் இங்க வந்து உட்காருவீங்க. ஆனா உங்களுக்கு அது இயல்பாக்கப்பட்டு, மூச்சு எடுக்கிறது என்ன உலகத்தில் ஆக முக்கியமா நீங்க செய்ய வேண்டிய காரியமே மூச்சு எடுக்கிறது தான், அந்த லேசாக்கி விட்டாங்களா. ஆக முக்கியமான காரியமே என்ன, தின்றது குடிக்கிறதுலாம் ரெண்டாவதா, மூச்சு எடுக்கிறதா முதலாவது, அதை லேசாக்கி வச்சுக்கிறான்ல, அதனால சும்மா அந்த மூச்சு போயிட்டு இருக்கு. எப்படி இந்த மூச்சு உங்களுக்கு இயல்பாக்கப்பட்டிருக்கிறதோ அது போல சொர்க்கவாசிகளுக்கு தஸ்பீஹ் இயல்பாக்கப்படும். அவங்க தெரியாம வாயால் என்ன வரும், சுப்ஹானல்லாஹ் வரும். அங்கதான் ஆஹிரு தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லுவாங்க, பயான்ல முடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எப்படி மூமின்கள் அங்கதான் என்ன சொல்லுவாங்க, ஆஹிரு தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இது வந்து என்ன சொர்க்கவாதிகள் சொல்லுவாங்க, பயான முடிக்கிறதுக்கு சொன்னதல்ல. இப்ப எல்லா இடத்துலயும் ஆஹிரு தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று அது எங்கிருந்து உருவாக்கினாங்கன்னு இல்லை, விளங்கிட்டா, வாஹிரு தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துல வாஹிரு தவானா எங்கள் இறுதி பிரார்த்தனையாக எப்பயும் எதிரிக்குமென்னா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் இறைச்சகனுக்குத்தான் என்ற வார்த்தை தான் எங்கட வார்த்தையாயிருக்கும் அப்படி என்று சொல்லி சொர்க்கவாதிகள் என்ன செய்வார்கள், சொல்வார்கள் என்று சொல்லி நம்ம செய்தியில் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்ப இந்த செய்தி, அதாவது சொர்க்கவாதிகளுக்கு இந்த தஸ்பீஹ் என்ன செய்யப்படும், இல்ஹாமாக்கப்படும். சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்பது இல்ஹாமாக்கப்படும் என்பது உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுது. சொர்க்கவாதிகள் சில சில இயல்புகளுக்கு என்ன செய்வார்கள், அல்லாஹு தஆலா அவர்களுடைய ஒரு இல்ஹாமியத்தான் ஒரு படைப்பு போல் அல்லாஹு தஆலா அந்த சொர்க்கத்தை என்ன செஞ்சிருவான், அவர்களுக்கு ஆக்கி விடுவான் என்ற செய்தியை நாம் இதனூடாக என்ன செய்கிறோம், புரிந்து கொள்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாம் இப்பொழுது கேட்ட செய்திகள், இப்பொழுது நாம் படித்த செய்திகளை வைத்து சொர்க்கத்துடைய அகீதா என்றால் என்ன, சொர்க்கத்தை இப்படித்தான் நாங்கள் நம்ப வேண்டும் என்ற ஒரு சில பகுதிகளை நாம் என்ன செய்தோம், தெரிந்து கொண்டோம். அதே போல சொர்க்கத்தை நாம் எடுக்கிற நேரத்தில் இந்த சொர்க்கம் எவ்வளவு, அதாவது பொது இயல்புகளை கொண்டு என்ன செய்தது, உருவாக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்திகளை நாம் என்ன செய்கிறோம், தெரிந்து கொள்கிறோம். இந்த அழகான சொர்க்கத்துக்கு இறைவன் எங்களுக்கு ஆர்வமூட்டி இந்த சொர்க்கத்துக்கு நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால், அஃப ஹசிபுத்துமன் ததுகுலுல் ஜன்ன வலம்மா யாதிக்கும் மதலுல்லதீன ஹலவு மின் கபலிக்கும், உங்களுக்கு முன் சென்றவர்கள் படாத அந்த அந்த பட்ட கஷ்டங்களை நீங்கள் அனுபவிக்காமல் சொர்க்கம் செல்லலாம் என்று நீங்கள் நினைத்து கொண்டீர்களா என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், கேட்கிறான். மஸ்ஸத்ஹுமுல் பஸாஉ வத்தர்ரா வஸுல்ஸிலு, அவர்களுக்கு வந்து என்னது, சிரமங்கள் கஷ்டங்கள் எல்லாம் ஏற்பட்டன, அவர்கள் அலைக்கழிக்கப்பட்டார்கள்.
அவர்கள் அலைகழிக்கப்பட்டார்கள் அப்படி என்று சொல்லி குர்ஆன் வசனம் என்ன செய்கிறது சொல்கிறது. எனவே இந்த சொர்க்கம் என்று வருகிற நேரத்தில் நாம் வாழ்க்கையில் அந்த சொர்க்கத்திற்காக எந்த துன்பங்களையும் நாம் சுமக்க தயார் என்ற மனநிலையோடு வாழுகின்ற மக்களுக்கு தான் அந்த சொர்க்கம் என்றது. அல்லாஹ் இந்த இடத்துல சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு செய்தி அமல்கள் இபாதத்து இவைகளெல்லாம் நன்மையுடைய ஒரு பகுதி, சோதனையுடைய ஒரு பகுதி தான் சொர்க்கத்துடைய பிரதானம். ஏன்னா அதனால் தான் குர்ஆன்ல வருது என்ன சொன்னால் இந்த சொர்க்கம் எனது பிமா சபர்த்தும் நீங்கள் பொறுத்ததின் காரணமாக கிடைக்கக்கூடியதுன்னு அல்லாஹ்வு தஆலா சொல்லி காட்டுறான். பொறுமையின் காரணமாக தான் என்ன செய்து சொர்க்கம் கிடைக்கிறது. அப்ப இந்த உலகத்தில் சோதனைகள் சிரமங்கள் கஷ்டங்கள் எல்லாம் அல்லாஹ்வு தஆலா நீ என்னை விரும்புகிறாயா என்று பார்ப்பதற்கு கொடுக்கக்கூடிய ஒரு பகுதியாக என்ன செய்யும் இருக்கும். சோதனைகள் நிறைய வரும், கஷ்டங்கள் நிறைய வரும். இந்த ஒவ்வொரு இடத்திலும் அல்லாஹ்வு தஆலா சொர்க்கத்துக்கு நான் தகுதியானவனா என்பதைக்கு சோதிக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அழகான ஒரு செய்தி, இன்ன ரஜுல் லயகூனு லஹு இந்தல்லாஹி மன்சிலா. அல்லாஹ்வு தஆலா ஒரு மனிதனுக்கு சொர்க்கத்தில் ஒரு அந்தஸ்தை வைத்திருப்பான், பெரிய ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் வச்சிருப்பான். ஃபமா யப்லுஹு அமலுஹு இயா, அவரது அமல் இருக்கிறதே அதை அடைந்து கொள்ளாது. இவன் செய்கிற அமல் அல்லாஹ்வுக்கு பெரிய ஒரு அந்தஸ்தை வச்சிருப்பான், அவன் செய்கிற அமல் வந்து என்ன செய்யாது, அவன் அந்த அந்தஸ்தை கொண்டு போகிற அளவுக்கு இவன் என்ன செய்ய மாட்டான், அமல் செய்ய மாட்டான். இப்போ அல்லாஹ்வு தஆலா சொர்க்கத்துக்கு நுழைக்கிறது எப்படி, சிறப்பை கொண்டு தான். அதனால் அல்லாஹ் என்ன செய்வான் என்றால் அவன் வெறுக்கக்கூடிய விஷயங்களை கொண்டு அவனை சோதித்துக் கொண்டே இருப்பான். அந்த அந்தஸ்தை அவன் அடைகின்ற வரைக்கும் அல்லாஹு தஆலா சோதனைகளை கொடுத்து 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 அவனை சிறப்பாக்குவான். அவன் செய்கிற அமல் கொண்டு போய் சேர்க்காது, அவன் ஒரு அமல் அல்லாஹ் வச்சுக்கிற அந்தஸ்துக்கு இந்த அமல் கொண்டு போகாது. அதனால அல்லாஹ் என்ன செய்யறான், அவனுக்கு வெறுக்கிற சோதனைகளா பார்த்து அல்லாஹ் கொடுப்பான். அவன் வந்து அதை வெறுத்து அவன் வெறுக்க என்னடா இப்படி லைஃப்ல சோதனை ஆகிக்கேன், ஆனா ஒன்று செய்யறான் பொறுமையா இருந்து கொள்வான். இந்த பொறுமையின் காரணமாக அந்த அந்தஸ்துக்கு அவன் என்ன செஞ்சிருவான், போய் அடைந்து விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நினைச்சு பாருங்க, அல்லாஹ் எங்களுக்கு ஒரு அந்தஸ்தை வச்சுட்டு நம்ம செய்யற அமலும் போதாது, அல்லாஹ் விரும்புறா எங்களை கொண்டு போய் என்ன சொர்க்கத்துல சேர்ப்பதற்கு, அவன் நீதியானவனாக இருக்கணும் என்பதற்காக சோதனைகளை என்ன செய்யறான் அல்லாஹு தஆலா கொடுக்கறான். வெறுக்கக்கூடிய சோதனைகளை கொடுத்துக்கிட்டே அவன் வாழ்க்கை ஃபுல்லா சோதனையிலே மூத்தாகிறான். ஆனால் நாளை மறுமையில் அந்த சோதனைகள் அப்படி என்ன செஞ்சிருக்கும், அவனுக்கு நன்மையாக மாற்றப்பட்டு போயிருக்கும். அதனால தான் சோதிக்கப்பட்டவர்களை பார்த்து விட்டு சொர்க்கம் சோதனையால் சொர்க்கம் போகிறவங்க என்ன நினைப்பாங்களாம் தெரியுமா, உலகத்தில் கத்திரி கோள்களால் என் தோள்கள் எல்லாம் வெட்டப்பட்டிருக்க கூடாதான்னு நினைப்பார்கள். அவ்வளோ சோதனை எனக்கு வந்திருக்கும் அந்த சிறப்பை பார்த்து கூட என்ன செய்வார்கள் நினைப்பார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா என்ன, லா யுகல்லி ஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹ, சக்திக்கு மேல் அல்லாஹு தஆலா சிரமப்படுத்துவது இல்லை. எனவே அன்புள்ள சகோதரர்களே, எப்பொழுதுமே நாம் அல்லாஹு தஆலா இந்த அமலின் மூலம் இந்த சோதனையின் மூலம் இந்த பிரச்சனையின் மூலம் எனக்கு சொர்க்கம் தர வேண்டும் என்ற